அனைவருக்கும் மாலை வணக்கம் இதுவும் கடந்து போகும் இந்த தலைப்பை பார்த்தவுடன் அனைவருக்கும் மாபெரும் ஒரு ரிலீஃப் என்று சொல்லுவார்களே அதை கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு கடமையிலே திரு மருத்துவர் கு சிவராமன் அவர்களை அழைத்து கொரோனா கடந்து போகின்ற நேற்று இன்று நாளை என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று திரு கிருஷ்ணன் அவர்கள் அவரை அழைத்துள்ளார் கோவை மக்கள் எப்பொழுதுமே முதன்மையாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வோம் என்ற ரீதியிலே இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் என்ற ஆரோக்கியத்தை பற்றி மருத்துவர் சிவராமன் அவர்கள் நம்மளுடைய பேச இருக்கிறார் அவரை முதலில் மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில நிமிடங்கள் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் சில வாரங்களுக்கு முன்னால் நானும் கிருஷ்ணனாவும் அண்ணாவும் உரையாடிய போது கொரோனா முடிஞ்ச உடனே வாழ்க்கை எப்படி இருக்கும் கொரோனா எப்படி கடந்து போக போகிறோம் அப்படி பற்றி நம்ம சிவராமன் சாரை பேச சொல்லிடலாமா நான் சொன்ன ரெண்டே நிமிஷம் அவர்கிட்ட பேசணும் அடுத்தது பேசணும் ரெண்டு அறம் சார்ந்த உள்ளங்கள் உடனடியாக கோவை மக்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை நல்கிய ஒரு தருணம் அனைவரும் அதை கரம் ஒளி எழுப்பி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவர் சிவ சிவராமனை பற்றி இந்த மேடையிலே அறிமுகம் செய்ய தேவை இல்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகளை கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது வருடங்களாக தன்னுடைய வாழ்விலே பெரும்பகுதியை அறம் சார்ந்த மருத்துவ பணியிலே ஈடுபட்டு கொண்டதில் அவருடைய பங்களிப்பு அலாதையானது தன்னுடைய சித்த மருத்துவத்தை கொண்டு வந்து நவீன வடிவத்திலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாபெரும் தவத்தினை அவர் இன்று வரை மேற்கொண்டு வருகிறார் என்று ஒரு பெரும் தொழிலதிபரோடு நான் பேசிக்கொண்டிருந்தோம் அவர் சொன்ன ஒரு வார்த்தையே நான் எடுத்துக்கிறேன் சார் இங்கே அண்ணா காலத்திலெல்லாம் ஒரு உங்களை ஆளுகளை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்குவாங்க நாங்கள் வந்து ஒரு நவீனத்தில் வந்தவங்க எங்களுக்கு நீ ஏற்றுக்கிற மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோட மருத்துவத்தை எங்கிட்ட பேசுகிறீங்க நீங்கள் உண்மையிலேயே சித்த மருத்துவரா இல்லை இங்கிலீஷ் படிச்சுட்டு அலோபதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மாறி போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து இல்லை நான் பிஎஸ்எம்எஸ் தான் படித்தேன் எனக்கு வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தை பற்றி பெருசாக கேள்வி நானம் தான் என்னுடைய குரு அவர் எனக்கு கொடுத்தது தான் எனக்கு பதினாலு வருஷம் அவங்களோட இருந்தேன் அவங்க தான் எனக்கு அந்த ஆங்கில மருத்துவத்தோட மகத்துவத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நவீன மருத்துவத்தையும் தெரிந்து தன்னுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் கையாண்டு மக்களுக்கு சேவை செய்வதிலே இன்று தலை சிறந்து விளங்குகிறார் ஒரு மூணே மூணு விஷயந்தான் அவரை பற்றி சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போது குடிநீர் இந்த கபசுப குடிநீர் இதுக்கு முன்னாடி நம்ம நிலவேம்பு கஷாயத்துக்கு கூனியா வந்தப்போ நாடே தவிச்சிட்ருக்கிறப்போ சிக்கன் கூனியாவுக்கு ஒரு ஏதாவது ஒரு உங்கள் மருத்துவத்தில் இருக்கான டாக்டர் கேட்டப்போ கலைஞர் அரசு இருந்தப்போ உடனடியாக சிஎம்கிட்ட போய் அதை கொடுத்து அந்த நிலவேம்பு கஷாயத்தை இங்கே கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம் சிவராமன் தான் இன்று இந்த கபசுப குடிநீரை மிக பிரபலமாக மாற்றி அதாவது இன்னைக்கு வர வைரஸுக்கெல்லாம் எங்கே எதுக்கு எங்கள் மருந்து இருக்குதுன்னு ஆங்கிலம் தவிக்கிறப்போ ஏதோ எங்ககிட்ட இருக்குன்ற எடுத்துக்காட்டி இது சித்த மருத்துவம் அதோட அம்பாஸ்டாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம் டாக்டர் கோவை எப்போதும் உங்களை வரவேற்கும் உங்களை கௌரவம் செய்வதற்காக திரு கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சிவராமன் உங்கள் முன் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இங்கே பெருவாரியாக அமர்ந்திருக்கின்ற கோவைவாழ் அறம்சார் பெரியோர்களே தாய்மார்களே அத்தனை பேருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ரொம்ப ஒரு இந்த இடத்தில் அமர்ந்தவுடன் பல விஷயங்கள் நெகிழ்வாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கிகானி அரங்கில்தான் முதன் முதலில் கோவையில் பேசுவதற்காக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சார்பாக பேசுவதற்கான வந்தேன் அதுவரை பெருவாரியாக உழவர்கள் சார்ந்து உழவு சார்ந்த விஷயங்களில் உணவு சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு கருத்து பரிமாறல்களை பொது மக்களிடையே வெகுஜன மக்களிடையே சில அறிவியல் தளத்திலே அரசு தளத்திலே மட்டும் கொண்டிருந்த நான் வெகுஜன மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை பற்றிய மருத்துவம் சார்ந்த விஷயங்களை உணவு சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று முதலில் அரங்கில் பேசியது இந்த அரங்கில் தான் இதே கிகானி அரங்கில் இந்த இடத்துல ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் அப்படி ஒரு கூட்டத்தில் பேசி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரு பத்து ஆண்டுகளில் ஒரு நானூறு ஐநூறு கூட்டங்களாவது நிறைய இடங்களில் பேசியிருப்போம் இந்த எட்டு மாதங்களில் ஒரு கூட்டங்கள் கூட வந்து இது மாதிரி பொது கூட்டங்களில் பேசாமல் முழுமையாக ஆனால் நிறைய இணையவழி உரையாடல்களில் நிறைய பண்ணிக்கொண்டிருந்தோம் பல நேரங்களில் மனம் வந்து யோசித்து கொண்டே இருக்கும் இனி இப்படியான ஒரு கூட்டங்கள் சாத்தியமாக இருக்குமா கரோனாவுக்கு பின்னும் இப்படியான பேச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு மனம் எல்லாம் வந்து யோசித்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக அப்போ இருந்தே முதல்ல நாள்லேருந்தே இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டு இருந்தபோதும் ஒரு பதைப்பதைப்பான ஒரு காலத்தில் மனப்பதட்டமும் பல்வேறு வகையான வலி வேதனைகள் இருந்து கொண்டிருந்த காலத்தில் இதை பற்றிய சிந்தனைகள் வரும்போதெல்லாம் இனிமேல் ஒரு கூட்டம் என்பதேங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி ஒரு பொதுவாக எல்லாரும் சேருவதற்கான சேர்ந்து அமர்ந்து ஒரு விஷயத்தை கேட்பதற்கான பார்ப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து ரொம்ப தள்ளி தள்ளி போயிடுமோ அப்படின்னு பயந்து கொண்டிருந்த காலம் மெல்ல மெல்ல விலகி நேற்று நேற்று முதன்முறையாக உழவர்களிடையே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு நேற்று கிடச்ச நேற்றும் எனக்கு ரொம்ப நிகழ்வாக இருந்தது முதல்ல பேசுகிறது ஒரு உழவர்களிடம் பேசுகிறோம் அடுத்து இந்த கோவை வாழ் மக்கள் ஏன்னா கோவையில் பேசுகிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு சமயமும் மனதிற்கு இனிமையாக அமையும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இங்கே உரையாற்றி இருக்கிறோம் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வந்து நலந்தானா என்கிற ஒரு சொற்ற ஒரு சொற்பொழிவினுடைய தொடர் சொற்பொழிவு வந்து பல பேர் இங்கே வந்து கேட்டிருப்பீங்க அது ஒவ்வொரு அந்த சொ அந்த சொற்பொழிவினுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு துறை வல்லுநர்கள் நவீன மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யோகா இயற்கை மருத்துவம் என்று ஒவ்வொரு துறை சார்ந்து நாம் சேர்ந்து எப்படி வந்து ஒரு மக்களினுடைய நோயை போக்குவதற்கு அவர்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கணும் சரியான சிகிச்சை பாதையை கொடுக்க வேண்டும் மட்டும் சொல்லாமல் மருத்துவ உலகிற்கு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எங்கேயெல்லாம் ஒரு சவால்கள் முன்னின்று மருத்துவர்கள் கையிறு நிலையில் நிற்கிறார்களோ அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு ஒரு துறையும் இணைந்து தத்தம் ஈகோவை மறந்து நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து நோயாளிகளுக்கு வந்து உதவ வேண்டும் குறைந்த பொருட்செலவும் குறைந்த நேரத்தில் ஒரு சரியான சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு ஒருங்கிணைந்த பாதையை வந்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரங்கில் தான் நடத்தி கொண்டிருந்தோம் அதனால் ஒவ்வொரு முறை இந்த அரங்கில் பேசுவது அப்படிங்கிறது கிகானி அரங்கு வந்து ஒரு மனதுக்கும் ஒரு ஒட்டுமொத்த நம் சிந்தனை ஓட்டத்தையும் செதுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை நான் ஒவ்வொரு சமயம் பார்ப்பது உண்டு அந்த வகையில் கிருஷ்ணன் சாரும் நடராஜன் சார்லாம் வந்து இந்த கரோனா பற்றி கொஞ்சம் பேசுவோமே இது வந்து என்ன நடந்தது இப்போ எங்கே இருக்கிறோம் குறிப்பாக நாளைக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி சில நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப மகிழ்வோடு பேசலான்னு கிளம்பி வந்தோம் இந்த கரோனா வந்து ஒரு ஆரம்பத்தில் கடந்த டிசம்பர் மாதத்தில் ஜனவரி மாதத்தில் நமக்கு வந்து நம் ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளே நுழைஞ்சு இந்தியாவில் ஒரு ஜனவரி கடைசியில் பிப்ரவரி மாதத்தினுடைய துவக்கத்தில் மருத்துவ உலகில் மட்டும் பேசு பொருளாக இருந்து மார்ச் இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்து மெல்ல மெல்ல வெகுஜன மக்கள் அத்தனை பேரும் இதை யோசிக்கக்கூடிய காலத்தை எடுத்து பார்த்தோன்னா அன்றிலிருந்து இந்த எட்டு மாதத்தில் மருத்துவ உலகம் நகர்ந்திருக்கிற வேகம் அதில் அந்த மருத்துவ உலகம் கண்டறிந்திருக்கிற பல்வேறு விஷயங்கள் ஏராளமான ஒரு விஷயம் அன்றைக்கு நம் சீன சகோதரர்கள் பதை பதைத்து அடைந்து கொண்டிருந்ததை வந்து நம் சமூக ஊடகங்களில் தான் நம்ம பார்த்தோம் எவ்வளவு பேர் பதவி பழ ரொம்ப ஒரு பதட்டத்தோடு அதை அணுகணும்னு மற்ற பேருக்கும் தெரியும் அப்போ தெரிஞ்சதெல்லாம் ஒரு சுரம் அந்த சுரம் வந்து ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் அது நுரையீரலை தாக்குகிறது அந்த நுரையீரலில் நிமோனியா மாதிரியான ஒரு காய்ச்சல் நிமோனியா மாதிரியான ஒரு வேறு வேறு முன்னாடி வந்த பாக்டீரியல் நிமோனியா மாதிரி முன்னாடி வந்த வைரல் நிமோனியா மாதிரி இது ஒரு வைரஸ் நிமோனியா தான் நமக்கு தெரிஞ்சது அதை தாண்டி ஒரு பெரிய புரிதல் இல்லை ஆனால் இன்றைக்கு அந்த கிருமியை பற்றியும் அந்த கிருமி நம் உடலில் எப்படி தாக்குகிறது என்னென்ன சிறு சிறு பாதிப்புகளை கொடுக்கிறது எப்படியெல்லாம் நாள்பட்ட ஒரு சிக்கல்களை உருவாக்குவதற்கான சாத்தியங்களும் எப்படியெல்லாம் நம் உடல் அதை மிகச்சிறப்பாக எதிர்கொள்கிறது என்பதையும் துல்லியமாக ஓரளவுக்கு கணிச்சிட்டாங்க இன்றைக்கு வந்து இது வந்து கிட்டத்தட்ட நான் பார்ப்பது கரோனாவின் கடைசி காலம் என்று வைத்துக்கொள்ளலாம் நம்மின் கட மனிதனின் கடைசி காலமோன்னு பயந்த நேரம் உண்டு அதாவது ஃபெப்ரவரி மாதத்தில் மார்ச் மாதத்திலாம் மனிதனின் கடைசி காலமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது உண்மை எல்லா உலகில் உள்ள எல்லா அறிஞர்களுக்கும் இருந்துச்சு அதை தாண்டி எல்லோரும் எதிர்பார்த்தது போல் இது கரோனாவின் கடைசி காலம் என்று வைத்துக்கொள்ளலாம் இப்போவும் வந்து முழுமையாக கரோனா இந்த இடத்த விட்டு போகலை உலகை விட்டு போகலை ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முழுமையான உத்தியை மருத்துவ உலகமும் அரசும் ஓரளவு கற்றுக்கொண்டு விட்டது அப்படிதான் தான் மருத்துவ உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது அரசும் கற்றுக்கொண்டிருக்கிறது இந்த கற்பிதம் கிடைப்பதற்கு நாம் இழந்தது எத்தனையும் பொருளாதார ரீதியாக மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது என்று நமக்கு தெரியும் எவ்வளவு குறிப்பாக பெரியவர்கள் வேதனைப்பட்டாங்க எத்தனை வீடுகளில் முடங்கி கிடந்த வயோதிக நண்பர்கள் பெரியோர்கள் எவ்வளவு மனவேதனையோடு இருந்தாங்கிறத ஒரு மருத்துவன் என்பதை தாண்டி ஒரு சக மனிதனாக ஒரு நேசம் கொண்ட ஒரு மனிதனாக பார்க்கும்போது அந்த முதுமையில் அவர்கள் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வேறு இடத்தில் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் நானும் அங்கே போக முடியாது அவங்க இங்கே வந்து பார்க்கக்கூடாது பேர பார்க்க முடியல அவர் ஒரு நாட்டில் இருக்கார் நாங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற வேதனையில் இருந்த ஒரு காலம் வந்து ரொம்ப ரொம்ப வழி நிறைந்த காலம்தான் எல்லா இடத்துலையும் சர்ச்சைகள் இருந்தது இவ்வளவு முடக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படி முடக்கி இருப்பா முடக்கி வச்சது வந்து தேவையில்லாதுன்னு இப்போ சில பேர் பேசுகிறாங்க அது வந்து ஒரு சரியான சிந்தனை போக்கு அல்ல நாம் வந்து இந்த விலையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்கிற சூழல் வந்து இப்போது கூட இன்று நடைபெற்று கொண்டிருக்கிற புரிதலில் கூட அன்றைக்கு நாம் வந்து அடைபட்டு இருந்தது முடங்கி இருந்தது இன்றைக்கு நாம் எல்லாம் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நாம் நகர்ந்ததற்கான மிக முக்கியமான காரணம் ஒரு ஆறு தினங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடக ஒரு நிகழ்வில் திருமதி சுவாமி சௌமியா சுவாமிநாதன் அம்மா மருத்துவர் அவங்க வந்து உலக சுகாதார நிறுவனத்தினுடைய மூத்த விஞ்ஞானி இந்தியாவிலிருந்து சென்றவங்க அவங்க பேசும்போது சொன்னதும் அதைத்தான் இந்தியாவைத்தான் நாங்கள் ரொம்ப பயந்து பார்த்து கொண்டிருந்தோம் ஏன்னா பெரிய அடர்வான மக்கள் தொகை அந்த அடர்வான மக்கள் தொகை எப்படி கையாள போகிறார்களோ அப்படிங்கிற பதப்பு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது ஆனாலும் நிச்சயமாக புள்ளி உரத்தை உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க நம்ம ஊரில் ஒன்று புள்ளி ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் லட்சம் பேர் இந்தியாவில் வந்து இன்றைக்களவில் வந்து இறந்து போயிருக்கிறார்கள் உலக நாடுகளினுடைய எண்ணிக்கையில் பார்த்தா அமெரிக்காவுக்கு அடுத்து அதிக மரணம் ஏற்பட்டது வந்து பிரேசிலில் ஆனால் நம்ம தான் நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல அதிகம் தொற்று பெற்றவர்களினுடைய எண்ணிக்கையில் ரெண்டாவது இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த புள்ளிவரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்தியா கையாண்ட விதம் தமிழ்நாடு கையாண்ட விதம் உறுதியாக பாராட்டுக்குரியது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த பா அந்த கட் அந்த கட்டுப்பாடு இருந்ததனால்தான் இன்றைக்கி நம்மால் பேசி கொண்டு இருக்கக்கூடிய காலம் சரி கரோனா எதை நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது நம்ம இப்படி உட்கார்ந்து பேச வேண்டியதனுடைய அவசியம் என்ன நம்ம எப்போல்லாம் ஒரு சிக்கல் வருகிறதோ ஒரு குடும்பத்தில் சிக்கல் நடந்தாலும் ஒரு நிறுவனத்தில் ஒரு சிக்கல் நடந்தாலும் ஒரு நாட்டில் ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலும் கூடி பேசி சில உரையாடல்கள் மூலமாக சில விவாதங்கள் மூலமாக ஒரு சில கன்சென்சஸ் எடுத்து நகர்வது என்பது நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பழக்கம் அது குடும்பத்திலையும் அது ரொம்ப மிக அதிகமாக என்ன ஒரு 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 எதிர்பாராத சவாலாக இருக்கலாம் ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு இழப்பாக இருக்கலாம் அப்போதெல்லாம் நாம் குடும்ப நண்பர்கள் உட்கார்ந்து பேசுவது வழக்கம் இந்த உரையாடலை நான் அப்படித்தான் பார்க்குறேன் இது ஒரு பெரிய சொற்பொழிவோ இது ஒரு பெரிய கருத்து எனக்கு தெரிந்த கற்ப கருத்துக்களை எல்லாம் இங்கே கொட்டுவதற்காக நான் வரல இது வந்து ஒரு சின்ன என்ன நடந்தது என்பதை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாளை எப்படியெல்லாம் மருத்துவ உலகம் இந்த கோவிடை கையாள இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை ஒரு சில விஷயங்களை உங்களை பகிர்ந்து விட்டு நம்பிக்கையோடு நாம் கலைந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வே கரோனா நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறது இழந்தது ஏராளமாக இருந்தால் கூட நம்முடைய முன்னோர்கள் நம் அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் நமக்கு சொன்ன விஷயங்களை இந்த தலைமுறைக்கு ஒரு ப்ராக்டிக்கல் பாடமாக நடத்தி கொண்டு காட்டி சென்றது தான் கரோனா என்றால் அதில் வந்து மறுப்பே கிடையாது அதாவது எல்லைகள் தாண்டி இனங்கள் தாண்டி மதங்கள் தாண்டி இந்த மனிதத்தை வந்து ஒரு எந் நம்ம நினைக்கிற எதுவுமே பெரிது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோவிட் அதுவரைக்கு இந்த கோவிட் காலத்துக்கு உள்ளே வர்ற வரைக்கு மிக பிரமாண்டமாக நினைச்ச விஷயங்கள் எல்லாமே தவிடுபடியாக மாறியதை வந்து நம்ம காலத்தில் நம்ம கண்முன்னால் பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை மருத்துவ உலகம் மிக தெளிவாக புரிஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து எழுபதுகளுக்கு அப்புறம் தான் உலக சுகாதார நிறுவனம் ஒரு விஷயத்தை வலியுறுத்த ஆரம்பிச்சது அதாவது நம்முடைய உடல் நலம் என்பதில் உள்ள நலம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஆலமாட்டா ரெசல்யூஷனுக்கு அப்புறம் தான் ஆலமாட்டா அப்படிங்கிற இடம் வந்து இப்போ இங்கேயும் இருக்குது முன்னாடி ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருக்கும்போது அந்த ஆழமாட்டால் தான் முதல் முதல்ல நலம் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் கிடையாது மென்டல் ஹெல்த்தும் முக்கியம் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தும் வேணும் சோஷியல் ஹெல்த்தும் வேணுங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல ஆலமாட்டால் தான் அவங்க ரெசல்யூஷன் சொன்னாங்க நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் திருமந்திரத்தில் ஒரு பாடல் உண்டு மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப மறுப்பது சாவை என்று இது ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி திருமூலர் எழுதிய பாடல் அதனுடைய கருத்தை ஆழமாக உள்வாங்கி அது வந்து ஒரு ஹெல்த் அப்படின்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக உடல் நலமும் உள்ள நலமும் சேர்ந்துன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தான் சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அதையும் தாண்டி ஒரு படி நகர்ந்தாச்சு இப்போ உடல் நலம் என்பது உங்கள் நலம் என் நலம் மனித நலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய உடல் நலமோ என்னுடைய உள்ள நலம் மட்டும் அல்ல ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டெஃபனேஷன் கொண்டு வந்துட்டாங்க ஒன் ஹெல்த் அப்படின்னா என்னுடைய நலம் என்பது என்னுடைய உடல் நலம் என்னுடைய உள்ள நலம் என்னுடைய மண்ணின் நலம் என் மண்ணுக்கு கீழே இருக்க மண்புழுவின் நலம் இங்கே நிற்கிற செம்பருத்தி செடியின் நலம் அதில் பூத்திருக்கிற செம்பருத்தி பூவின் நலம் அதில் வந்து அமர்கிற ஒரு பட்டாம்பூச்சியின் நலம் அந்த பட்டாம்பூச்சிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு பருந்தின் நலம் அத்தனையும் நலமாக இருந்தால்தான் நானும் நலமாக இருக்க முடியும் இதுதான் ரொம்ப அடிப்படையாக ஒன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உலக சுகாதார நிறுவனமும் யுஎன் நிறுவனமும் அத்தனை பேரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனி எந்த விஷயம் செய்தாலும் அது ஒரு வளர்ச்சி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி பண்பாடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அத்தனை நகர்வுகளிலும் இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை கூறுகளும் நலமாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் நாம் நலமாக இருப்பதற்கான ஒரே வழி என்பதை வந்து ரொம்ப தெளிவாக புரிந்து இனிமேல் அதை வைத்துத்தான் அத்தனை திட்டங்களும் நகரணும் என்ன விஷயம் செய்ய போனாலும் அதுக்கு பின்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செய்ங்க அப்படிங்கிற விஷயத்தை முதன் முதலாக கரோனா கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஏன்னா முடங்கி இருந்த காலத்தில் கரோனா முடங்கி இருக்கிற காலத்தில் தான் பல பேருக்கு வந்து இல்லம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது வீடுங்கிற ஒரு விஷயம் புரிய ஆரம்பித்தது இயல்பான சம்பாஷணைகளே பலகாலம் மறந்துருந்தோம் ஏன் காபி சாப்பிட்டீங்களா ஏன் தலைவலிக்குது என்ன ச எங்கே போயிட்டு வர இந்த சட்டை ஏன் இப்படி இருக்குது நீ நல்லா சிரிக்கிறியே இப்படியான விஷயங்களை எல்லாம் தொலைத்திருந்தோம் நம்ம ஆனால் ஒரு ஏழு எட்டு மாதம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவற்றை மீட்டு உருவாக்கம் செய்தது எல்லா வீட்டில் நடக்கக்கூடிய இயல்பான சம்பாஷணைகள் வலுப்பெற்றது என்ன இயல்பான சம்பாஷனைகளுக்கு என்னப்பா உடல் நலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்திற்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த ஏழு எட்டு மாதங்களினுடைய பிற நோய்களின் புள்ளி உரங்கள் அழகாக காட்டியது ஒரு விஷயம் தெரியுமா எட்டு மாதத்தில் எனக்கு நிறைய நவீன மருத்துவ நண்பர்கள் சில மருத்துவமனை நடத்தக்கூடிய நண்பர்கள்லாம் பழக்கம் இருக்காங்க பல நேரம் பேசி கொண்டிருக்கும் ஒருத்தர்லாம் சொல்கிறார் சார் ஒரு நாளைக்கு முப்பது ஸ்ட்ரோக் வரும் சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக்கையே காணும் கரோனானால ஸ்ட்ரோக் வராமல் போயிடுச்சா கரோனானால ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்கலை தெரியும் வாகனங்கள் போகலை அதனால் விபத்துக்கள் நடக்கலை அதனால் எமர்ஜென்சி நடக்கலை மூளையில் நடக்க வேண்டிய இரத்த கசிவுகள் ஒரு அதீத இரத்த கொதிப்பு இருக்கிறவர்களுக்கு நடக்கக்கூடிய ரத்த கசிவு கசிலையே ஒருவேளை கொரோனா இன்ஃபெக்ட் அங்கே வந்து ஏதாவது கரெக்டாக போய் பூச்சி வந்துருச்சா யாருக்கும் ரத்தம் கசிலையே கேஸ்ட்ரபுள் இல்லையே இந்த பேண்டப்பர சோல்னு ஒரு மாத்திரை உண்டு பேண்ட் ஃபாட்டியை போட்டு தான் சாம்பார் ரசம் சாப்பிடக்கூடிய பல பேர் இருக்காங்க அது சாப்பிடாமல் ஒரு நாள் வேலை சாப்பிட முடியாதுன்னு பல பேர் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடலை அந்த ஆறு ஏழு மாதத்தில் பல பேரினுடைய சர்க்கரை அளவு அஞ்சு புள்ளி எட்டுக்கு போயிடுச்சு ஹெச்பிஎன்சி ஏழு எப்போவுமே என்னுடைய எங்கள் மருத்துவமனையில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் வச்சு நான் பல டயப்டாலஜிஸ்ட் நண்பர்கள்கிட்ட பேசி பார்த்துருக்கேன் அந்த கோவிட் காலத்தில் பல பேருக்கு வந்து வச்சு கரெக்டாக ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கலாம் நூற்றறுபது நூற்றம்பதுன்னு நல்ல நல்ல மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதும் அப்படியே எல்லைக்கோட்டை தாண்டி இருந்த சர்க்கரை அளவெல்லாம் குறைவாக இருந்துச்சு என்ன காரணம்னா முதல் காரணம் வந்து கரோனாவால் இல்லை பயம் ஒரு பெரிய பயம் ஏன்னா எல்லாேருக்கும் வந்து ஆறு மணி செய்திகள்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு தினம் புதிய தலைமுறையிலேருந்து எல்லா டிவிலையும் ஆறு மணி செய்திகள் அதே வேணா ஆறு மணி அமைச்சர் செய்திகள்னு சொல்லலாம் ஆறு மணிக்கு அந்த அமைச்சர் வந்து இன்றைக்கு தமிழகத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைஞ்சாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு பேர் கோமார்பிட்டி உள்ளவங்க ஏழு பேரில் வந்து இப்படின்னு ஒரு புள்ளிவரத சொல்லுவாங்க வீட்டில் உள்ள அத்தனை பேரும் அதை கிரிக்கெட் ஸ்கோர் கேட்குற மாதிரி பார்த்து அவன் அடுத்த நிமிஷம் ஐயோ அந்த கோமார்பிட்டியில் நானும் இருக்கனேன் எனக்கு சக்கரை வந்து கொஞ்சம் கூட இருக்க அப்படின்னு தினம் தினம் அந்த உயிர் பயம் வந்ததில் அன்னைக்கு ராத்திரி எனக்கு சோறு வேண்டாம் வெறும் கேள்வி போதும் நாளைக்கு காலையில் எனக்கு இட்லி வேண்டாம் வெறும் காய்கறி போதும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்ததும் மாடியிலேனும் பத்தாயிரம் ஸ்டெப்பு நடந்தாங்கனும் நடந்தாங்க அத்தனை பேரும் நடைப்பயிற்சி கூடிச்சு உணவு கட்டுப்பாடு வந்துச்சு மிகப்பெரிய அளவில் வந்து மருந்துகளை சரியாக சாப்பிடக்கூடிய பக்குவம் வந்தது இதையெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே இருந்ததுனால வீட்டு சாப்பாடு கிடைத்தது முழுமையாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்க முதல் ஆறு மாதங்களில் அந்த ஸ்விக்கி இதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்காரம் வந்து பழையபடி வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் முதல் ஐந்தாறு மாதங்களில் அத்தனை பேரும் வீட்டிலேருந்து சாப்பிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் நான்லாம் இப்போ எனக்கு கிடச்ச ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா நான் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறப்ப போ ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போகிறப்ப அந்த வீடை பார்க்கறதுக்காக போய் நிறையா அந்த வீட்டினுடைய அறைகளை பார்த்துட்டு வந்து அப்போ மொட்டை மாடி கதவு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறந்து மேலே போய் பார்த்துட்டு போட்டினேன் அதுக்கப்புறம் ஐந்தரை ஆண்டுகள் நான் மொட்டை மாடிக்கே போனதில்லை ஒரு நாள் கூட போனதில்லை ஆனால் மார்ச் இறுதியில் இருந்து செப்டம்பர் வரைக்கும் என்னுடைய அத்தனை மாலை பொழுது மொட்டை மாடியில் தான் இருந்துச்சு ஏன்னா அந்த மொட்டை மாடியில் போய் பார்த்தா அங்கே இன்னொரு உலகம் இருந்தது என்னால் புரிய முடிஞ்சது வெறும் சென்னை தெரியும் உங்களுக்கு நகரம் எவ்வளோ நெருக்கடியான இடங்கள் அதில் கூட அந்த மொட்டை மாடி மேலே இருந்து பார்க்கும்போது அதில் தெரிந்த ஒரு உலகம் அதில் இருந்த மன இழக்கம் நம்ம நினச்சிருந்தோம் எங்கேயோ அங்கே போனால் மலையை பார்த்தோம் சுவிட்சர்லாந்தில் அதை பார்த்தோம் இங்கிலாந்தில் அதை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லை அதையெல்லாம் விட ஒரு அழுமையான உலகம் நம் வீட்டு மேலேயே இருக்குது நம்ம வீட்டு வயணத்துலேருந்து பார்க்கும்போது வானம் எங்கள் வீட்டில் அந்த வந்து நின்று சிட்டு குருவியை படம் எடுத்து இது என்ன குருவி இது இந்த வகை இதே ரெ ரொம்ப சிவப்பாக இருக்குது இது ஏன் இந்த நிறத்தோடு இருக்குது இப்படிலாம் விசாரித்து அது ஏன் இங்கே வருது இந்த பூவுக்கு ஏன் இந்த பூவுக்கும் இதுக்கும் இந்த குருவிக்கு என்ன தொடர்பு இப்படிலாம் கேட்க கேட்க ஒரு பெரிய உலகத்தை நாம் இத்தனை நாள் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு இப்படி கரோனா காலத்தில் நிறைய விஷயங்களை மனம் புதுப்பித்து கொள்ளவும் உடல் புதுப்பித்து கொள்ளவும் நிறைய ஒரு இடம் கிடைத்தது ஆனால் அது அடுத்த இப்போ கடந்த ஒரு ஓரிரு மாதங்களில் பழையபடி மனசு இழ ஒரு இலக்காரம் வர ஆரம்பிச்சிது லேசாக வந்து அதான் கரோனாவே ஜெயிச்சிட்டேன் இன்னும் என்னையா வேற என்ன நம்ம வரப்போகுது அப்படின்னு சொல்லி மறுபடி வந்து சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத ஒரு இனிப்பு அப்புறம் உடல்நல உடல் பயிற்சிகளில் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கிறது இப்படியான விஷயங்கள் லேசாக வருது நல்லா புரிந்து கொள்ளணும் கோவிடுக்கு இப்போ வந்து ஒரு வேக்சின் வரப்போகுது வந்துடும் இன்னொரு ஒரு இரு மாதங்களில் வந்துடும்ங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கருத்து உள்ளே வச்சுட்டுருக்காங்க வந்துடும் சௌமியா சாமிநாதன் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பருக்குள்ள இருபது சதவீதம் பேருக்கு தான் அந்த வேக்சின் கிடைக்கும் எவ்வளவு மேக்சிமம் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் குளோபல் பாப்புலேஷனில் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு தான் கிடைக்குங்கிறாங்க இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு கனடா தன்னுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு பணம் கட்டிட்டான் இங்கிலாந்து ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு பணம் கட்டியாச்சு அப்போ பணம் இருப்பவர்களுக்கு மட்டும் வளர்ந்த நாடுகளுக்கு மட்டும்தான் அந்த வேக்சினா அவங்களுக்கெல்லாம் போட்டு முடிச்சப்புறம் மீதி உயிரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிற சர்ச்சை எழும்புது அதை வந்து உலக சுகாதார நிறுவனம் அப்படி இருக்கக்கூடாது எல்லோருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படணும் நாங்கள் பார்த்து சௌமியா டாக்டர் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பார்த்து எந்தெந்த நாடுகளில் பெரிய அளவில் உயிரிழப்பை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமோ எங்கெல்லாம் அடர்வு அதிகமாக இருக்கிறதோ எங்கெல்லாம் முதியோர்கள் வித் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்காங்களோ அவர்களுக்கும் இந்த முதல்நிலை மருத்துவ பணியாளர்களுக்கு முதல்ல கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேக்சினை எல்லா இடமும் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படி பார்த்தாலும் நம்மூரில் நூற்றி முப்பது கோடி மக்களில் அந்த வல்னரபுள் சசப்டபுள் பாப்புலேஷனில் இருபது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஸோ வேக்சின் நாளைக்கு வந்துடும் நாம்லாம் போட்டுட்டு பழையபடி சுற்றலாம் அப்படிங்கிற நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு வேளை அவங்க ஃபைசர் வந்து அவங்க தான் முன்னாடி வராங்க அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள் வந்து மாடனியா வந்து அடுத்து ரெடியாக வராங்க இனோவியாங்கிற நிறுவனம் அவங்க ரெடியாக வராங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜெனிக்கா முன்னாடி வருது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாரத் பயோடெக் அவங்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஐம்பது நிறுவனங்கள் போட்டி போடுது முதல் நான்கு ஐந்து நிறுவனங்கள் தான் பேர் சொல்கிறேன் ஒருவேளை பிற நிறுவனங்களும் ஃபைசர் அளவுக்கு இல்லை அஸ்ட்ராஜெனிக்கா அளவுக்கு புள்ளிவிவரங்களோடு வந்தால் கூட ஒரு பத்து பர்சன்ட் கிடைக்கலாம் அதிகபட்சம் அப்போ நம்ம எப்படி தயாராக இருப்பது வேக்சின் வந்துடும் அப்படின்னு வரட்டும் வந்தால் அது எப்படி பயனாகுங்கிறது இன்னொரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் இப்போ வர இருக்கிற வேக்சின் வந்து பழைய வேக்சின் மாதிரி கிடையாது பழைய வேக்சின் வந்து நமக்கு எல்லாருக்கும் வேக்சின்னா என்னென்னு தெரியும் அதில் ஒரு செறிவு குறைக்கப்பட்ட வீரியம் இழந்த ஒரு வைரஸினுடைய பொருளை நம்ம உடலில் கொடுப்பாங்க அந்த வைரஸையே கொடுப்பாங்க போலியோவோ மீசில்ஸ் வைரஸோ டெட்டனஸ்லேயோ அப்படியான அந்த கிருமியினுடைய வீரியம் இழக்கப்பட்ட அந்த வைரஸை உள்ளே விட்ட உடனே நம்ம உடம்பு அதுக்கு எதிரான ஆன்டிபாடியை ரெடி பண்ணிடும் அந்த ஆன்டிபாடி ரெடி பண்ண உடனே நம்முடைய அந்த எதிர்பார்த்தலில் ஒரு நினைவு தளம் இருக்கிறது மெமரி பிளேஸ் இருக்குது அது ரெடி ஆயிடும் எப்போ வந்தாலும் இப்போ நம்ம வேக்சின் பண்ணிட்டோம் அஞ்சு வயசில் பதினஞ்சு வயசில் இருபத்தஞ்சு வயசில் வந்தால் கூட அந்த நினைவு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த மெசஞ்சர் ஆரணை கொடுத்த விஷயம் அப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் இதை நோய் தொற்று வந்தால் அதை வந்து எதிர்க்கக்கூடியது இது பழைய வைரஸ் எல்லாம் பழைய பழைய அந்த அம்மை நோய்களுக்கும் டெட்டனஸுக்கும் போலியோவுக்கெல்லாம் அப்படி தான் வந்து அந்த தடுப்புகளை கொடுக்குறாங்க ஆனால் இப்போ கோவிடுக்கு கொடுக்க போகிற வ வர இருக்கிற வேக்சின் வந்து அப்படி கிடையாது ரொம்ப புதிய ஒரு உத்தியில் கொண்டு வராங்க எம்ஆர்என்ஏ வேக்சின்னு பேர் மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின் வந்து நம் உடலை தயார்படுத்தக்கூடிய வேக்சின் அது அது வந்து வைரஸ் கிடையாது வைரஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக் புரோட்டீனை தரக்கூடிய அந்த பகுதியை மட்டும் பிரித்து அதை பிரித்து எடுத்து அதை நம்ம உடலுக்குள்ளே கொடுத்து வைரஸை கொடுக்கல அந்த புரதத்தை மட்டும் கொடுத்து அது மூலமாக நம் உடலினுடைய எதிர்பாற்றலை தயார்படுத்துவது இந்த உத்தி வந்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு டிசைன் எப்படி டிசைன் இதை ஏன் யோசித்தாங்கன்னா புற்றுநோய்க்காக யோசித்தாங்க புற்றுநோயை தடுக்க முடியாதா வேக்சினை வச்சு பண்ண முடியாதா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி ஒரே வழி அங்கே வந்து புற்றுநோயை கொண்டு போய் உள்ளே விட முடியாது கிருமி இல்லை அப்போ அந்த புற்றுநோயினுடைய பாதை எப்படி போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்போ அதை எதிர்ப்பதற்கு ஒரு இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் மாதிரி கொண்டு வரலாமான்னு யோசித்தாங்க அப்புறம் அதே நேரத்தில் நிஃபா வைரஸ் வந்துச்சு சிக்கா வைரஸ் வந்துச்சு அதுக்கெல்லாம் இதை வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்க ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கும்போது அந்த வைரஸ் போயிடுச்சு அதனால் அந்த அந்த உத்தி வந்து ஒரு கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக மருத்துவ அறிவியல் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது இந்த கோவிடுக்கு தான் இதை கண்டிப்பாக போட்டாகலாங்கிற ஒரு சூழல் வருது அதனால் இது ஒரு புதிய வேக்சின் இதுக்கு முன்னாடி இப்படியான வேக்சின் இல்லை ஆனால் கே பயப்பட வேண்டாம் இது என்ன சில பேர்லாம் எழுதுகிறாங்க இந்த இருக்கிறதுலே பெரிய வியாதி வந்து என்னென்னா வாட்ஸ்அப் வியாதி தான் நான் இதே இடத்துல பல தளத்தில் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து இந்த வாட்ஸ்அப் விஷயத்தையே வந்து ஒரு வாந்தி பேதி நோய் மாதிரி ஆக்கிட்டோம் நமக்கு வந்துச்சுன்னா அது அடுத்த நிமிஷம் எங்கேயாவது வாந்தி எடுத்துடும் படக்குன்னு காண்ட்ராக்டில் உள்ள அவ்வளோ பேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டு அது சரியாக தப்பாக இவனுக்கு அதில் ஒரு வார்த்தை புரியாது ஆனாலும் கோவிடுன்னு வந்திருக்கு இதை குரூப்பில் எல்லாேருக்கும் சொல்லிட்டு நான் புத்திசாலி ஆயிடுவேன் அப்படி தன்னை வந்து ஒரு அறிவுஜீவியாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு வியாதியில் நம்ம நிறைய பேர் இருக்கோம் நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயம் முதல்ல நமக்கு புரியலைன்னா ஒருவேளை அதில் உண்மை இருக்குன்னா அது சார்ந்த அறிஞர்கள்ட்ட அதை கேட்டு தெரிஞ்சு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் இந்த செய்தி இன்னொரு இடத்தில் பகிரப்பட வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்து அதை பகிரலாம் ஆனால் நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கோன்னு தெரியாது அதனோட விளைவு என்ன அப்படின்னா கண்ணா பின்னான தவறான செய்திகள் குறிப்பாக மருத்துவ செய்திகள் இந்த வேக்சின் புதுசு இதை போட்டோடனே நம்ம டிஎன்ஏ இது டிஎன்ஏக்குள்ளேயே போகாது இது மெசஞ்சர் ஆரணை வேக்சின் வந்து நம்முடைய நியூ ஒரு நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கும் டிஎன்ஏ அதுக்குள்ளேயே போகாது செல்வால்லேயே இருந்து அங்கேயே அப்படி தான் பிரேக் ஆயிரும் அப்படியான விஷயம் ஆனால் அதை வந்து நம்ம கண்ணா பின்னான தவறாக பிரயோகம் பண்ணி இது பிரச்சனையாகிரும் அப்படியாயிரும்ட்டு பயந்து அதுக்கப்புறம் இதே போடக்கூடாது அப்படின்னு ஒரு குரூப் பேச ஆரம்பித்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படியெல்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நேரங்களில் ஒரு அறிவை சரியாக நாம் தெரிந்து கொள்ளாதனாலேயே அச்சம் நிறையா இருக்குது அர்னால்டு கிளாஸோ என்று ஒரு அறிஞர் உண்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா அச்சம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுப்பார் அச்சம் என்பது அறியாமையின் நீண்ட நிழல் ஷேடோ ஆஃப் இக்னரன்ஸ் அப்படிம்பார் நத்திங் பட் ஷேடோ ஆஃப் இக்னரன்ஸ் அதுதான் ஃபியர் அந்த பயம்ங்கிற ஒரு விஷயம் போனோம்னா அந்த அறியாமையை விளக்கணும் என்ன நடக்கிறது என்பதை தெரியணும் மிக அளவில் இந்த இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காமர்ஸ் இருக்கலாம் ஒரு வணிகம் இருக்கத்தான் செய்யும் அதுக்கு பின்னாடி அது அறமற்று போய்விடக்கூடாது என்கிற அறச்சீற்றம் நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த அறிவியலே தவறு என்று ஒதுக்கிவிட்டு நகர்வது வந்து முட்டாள்தனத்தினுடைய உச்சம் அது அப்போ இதில் என்ன அறத்தோடு சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இப்படி ஒரு வேக்சின் வர இருக்குது அது எல்லா மனிதர்களுக்கும் பயனுள்ளதாக எந்த வகையிலும் தீங்கு இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விலையில் எம் உள்நாட்டிலேயே அதை உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் அதை கொண்டு வர முடியுமான்னு யோசிக்கணும் இப்படியே யோசிக்க கூடாது செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் இன்னொன்று என்னென்னா வேக்சினை பற்றி நீங்கள் படித்து பார்த்தோன்னா தெரியும் அது வந்து நம்மை காப்பாற்றுவதற்கு மட்டும் இல்லை வேக்சினுடைய ஃபண்டமெண்டல் தீரியை நம்மை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கிடையாது நம் சமூகத்தை காப்பாற்றுவோம் என் சக மனிதனை காப்பாற்றுவோம் அந்த ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய திரள் நோய்காப்பு சந்தை காப்பு ஐந்து பேர் இருக்கும் மூணு பேர் வேக்சினேட் பண்ணிட்டோம்னா மீதி ரெண்டு பேருக்கு வராமல் காத்துக்கொள்ளலாம் அப்போ நம்மை அறியாமல் நாம் இன்னொரையும் ஒரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறோம் இதெல்லாம் படிக்கும்போது ஒரு சின்ன மனதில் வந்து ஒரு தெளிவு வருது சரி கண்டிப்பாக இது வரும் விரைவாக வர வேண்டும் என்று நினைப்போம் சரியாக வர வேண்டும் என்று நினைப்போம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் எல்லோருக்கும் பயனுள்ளதாக வர இருப்பதை வந்து நாம் எதிர்பார்ப்போம் அது அறிஞர்களுடைய வேலை அது வரட்டும் அதுக்கப்புறமும் அதை நம் நுண்ணறிவால் ஆய்ந்து அறிந்து எத்தனை பேருக்கு பயன்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படிலாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு போகலாம் கோவிட்ல வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்பிக்கையாக தெரிகிற விஷயங்களில் இந்த வேக்சின்கிற ஒரு விஷயம் அது இல்லாமல் ஒரு சமூகம் முழுமையாக காப்படைய முடியாது அப்படின்னா சாத்தியம் இருக்கிறது முதல் சாத்தியம் அதிக எண்ணிக்கையில் தொற்று பெறும்போது அந்த தொற்று பெறுவதனால் ஏற்படக்கூடிய ஒரு மந்தை நோய்காப்பு திரள் நோய்காப்புன்னு சொல்லக்கூடிய ஹேர்டு இம்யூனிட்டி ஆனால் அந்த ஹேர்டு இம்யூனிட்டி எவ்வளோ பேருக்கு வரணும் ஒரு நோய்க்கு எத்த ஒரு நோயில் இப்போ உதாரணமாக ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் எழுபது சதவீதம் பேர் இதை வந்து நோய் பெற்றாதான் கிடைக்கும் அப்படின்னா எழுபது சதவீதம் பேர் நோய் பெறும்போது அதில் ஒரு சதவீத மக்களுக்கு பிரச்சனைன்னா எவ்வளோ பெரிய எண்ணிக்கை இங்கேயே ப்ராப்ளம் வரும் அப்போ அப்படி அளவுக்கு இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது மாதிரியான வேக்சின்கள் வந்து திரள் நோய் காப்பு கொடுக்கட்டும் அந்த ஹேர்டு இம்யூனிட்டி த்ரூ இன்ஃபெக்டட் காரணத்துலையா இல்லை ஹேர்ட் இம்யூனிட்டி த்ரூ வேக்சினா அப்படிங்கிற சர்ச்சை உலகம் முழுக்கவே இருக்குது அந்த அந்த சர்ச்சையில் பார்க்கும்போது நம்மதிரியான நாடுகள் இவ்வளவு அடர்வு இருக்கக்கூடிய மக்களிடையே எல்லோரும் நோய் பெற்றதுக்கப்புறம் தான் ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே நோய் பெற்றதுக்கு அப்புறம் தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷனாக இன்றைக்கு இல்லை ஆனாலும் இன்றைக்கி அளவில் கோயமுத்தூர்லாம் உறுதியாக சொல்லலாம் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் மக்களுக்கு ஆல்ரெடி ஹேர்ட் இம்யூனிட்டி வந்திருக்கும் அந்த இந்த இடத்துல ஒரு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகிருக்கும் ஒரு ஜீரோ சர்வைலன்ஸ்னு எல்லா இடத்துலையும் சோதித்து கொண்டே இருக்கிறாங்க சோதிக்கும் போது எவ்வளவு சதவீதம் பேர் வந்து ஆன்டிபாடிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சென்னையில் வந்து அந்த ராயபுரம் ஏரியாவில் அதிகமாக வந்த அந்த ஏரியாவில் பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு நாங்கள் மும்பையில் நாற்பத்தி ஐந்து ச மும்பையில் முப்பத்தி அஞ்சு சதவீதம் நாங்கள் டெல்லியில் நாற்பத்தி ஒரு நாங்கள் இந்த புள்ளி விவரங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு பத்து சதவீதம் அங்கே இருக்கலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் உறுதியாக தொற்று பெற்றிருப்பாங்க இன்னும் மீதி இன்னொரு இருபது முப்பது சதவீதம் வராமல் இருக்கணும் வராமல் ஒருவேளை வந்துச்சுன்னா அந்த அறுபது எழுபது சதவீதத்திலே ஹேர்ட் இம்யூனிட்டி வந்துடும் நம்ம நினைக்க முடியாது ஏன்னா இன்னொரு முப்பது சதவீதம் தொற்று பெற்றால் எத்தனை பேர் அதில் பிரச்சனைக்குரியவர்களாக மாறுவாங்கங்கிறத யோசிக்கணும் இந்த சூழலில் ஏன் இன்னும் நாம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இந்த கூட்டத்தை நேரடியாக பொதுவாக எல்லோரும் வாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் பேர் வரலாம் ஏன் இந்த இடைவெளியோடு இருக்கணும் எதுக்கு முகக்கவசத்தோடு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எல்லாரும் ஒரு வார்த்தையை நினைச்சு சொல்லிட்டே இருக்கிறோம் இல்லையா செகண்ட் வேவ் இந்த செகண்ட் வேவ் அப்படிங்கிறது புதுசாக ஒரு வைரஸ் வர்றதில்லை இதுவரை தொற்று பெறாதவர்கள் இனிமேல் எனக்கு ஒன்றும் வராதுரா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மொத்தமாக வெளியே கிளம்பும்போது அதில் யாரோ ரெண்டு மூணு பேர் தொற்று பெற்றவர்கள் உள்ள போனாங்கன்னா மறுபடி ஒரு அலை உருவாகும் அதைத்தான் செகண்ட் வேவ்ங்கிறாங்க இது புதிய வைரஸ் இல்லை புதிய மியூட்டேஷனும் கிடையாது அதே பழைய கரோனா வைரஸ் தான் அதே இடத்துல தான் இருக்குது ஆனால் எங்கேயாவது ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் குறைவாக இருந்துகிட்ருக்கும்போது மீதி இருக்கிற மக்கள் தொற்று பெறாதவர்கள்லாம் தீபாவளிக்கு மொத்தமாக சீட்டில் கூட்டம் வரும்போது மொத்தமாக வரும்போது அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்து வந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தினால தான் பத்திரமா இருங்க இன்னும் பத்திரமா இருங்க எந்த காரணம் கொண்டும் இன்னும் முழுசாக இது போகலை பத்திரமா இருங்கன்னு சொல்கிறாங்க இங்கிலாந்து கற்றுக் கொடுத்ததும் ஜெர்மனியில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும் அமெரிக்காவில் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதும் எல்லாம் வந்து காரணம் வந்து பிரேசிலில் நடந்துகிட்டு இருப்பதும் இந்த செகண்ட் வேவ் எங்கெல்லாம் படிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் அலட்சியம்தான் முதல் காரணம் நம்ம அத்தனை பேரிடம் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா இயல்பு வாழ்க்கைக்கு போயாக வேண்டும் என்கிற கட்டாயமும் ஒரு பக்கம் நெருக்கடி இருக்குது ஆனால் எந்த காரணம் கொண்டமோ அலட்சியம் வேண்டாம் போகலாம் இயல்பாக பணி செய்யறதுக்கு போவோம் ஆனால் சானிடைஸ் பண்ணுறதுலையோ முகவுரை அணியும் முகவுரை அணிகிறதுங்கிறது ஒரு பெரிய எனக்குமே பர்சனலாக அதை அணிஞ்சிட்டு ஒரு மணி நேரம் கூட உட்கார முடியல கஷ்டமாக தான் இருக்குது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்க அப்படி இறக்கி இறக்கி விடுறோம் ஆனால் தான் ஆகணும் எந்த அளவுக்கு அட்லீஸ்ட் முடிந்த வரைக்கும் இன்னொரு நண்பரிடம் பேசும்போதாவது முகத்தை முடியப்போம் தனியாக நம்ம ஒரு இடத்துல பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் காற்றுக்கா லேஸ் இறக்கி விட்டால் கூட ஒரு ஆறடி அஞ்சடிக்கு உள்ளே நமக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்கன்னா கண்டிப்பாக முகவுரை அணிவது வந்து அவசியம் பல சர்ச்சைகள் வந்தது முக உரை அணிகிறதுனாலேயே நுரையீரலினுடைய பலன் குறைத அதே கார்பன் டை ஆக்சைடை திரும்ப மூச்சு இழுக்கிறீங்களே ஆமாம் அதையாவது இழுக்கிறோம் ஒரேடியாக மூச்சு இழுக்காமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கே அது அதை விட முக்கியம் இல்லையா அதனால் தயவுசெய்து முக உரை போட்டுக்கோங்க அதே மாதிரி சோப்பு நீரில் கழுவுவதாக இருக்கட்டும் இல்லை அந்த இடைவெளியை பின்பற்றுவதாக இருக்கட்டும் எந்த ஒரு அவசியமே இல்லை எந்த ஒரு காலம் நிறைய பேர் திட்டமிடுறாங்க நேற்று காலில் என்னுடைய மாமாவர் ஃபோன் பண்ணுறாரு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாமா ரொம்ப நாளாக தள்ளி போகுது ஒரு முந்நூறு பேர் கூட்டி வச்சிடலாமா நான் சொன்னேன் ஐம்பது பேருக்கு மேலே கூப்பிடாதீங்க ஐம்பது பேர் மட்டும் பேசினா போதும் ஏன்னா ஒரு எல்லோரும் அப்படி ஏங்கி கொண்டு இருக்கிறோம் ஒரு திருமணம் நடத்த முடியல ஒரு க கூட்டம் கூட்ட முடியல அவசியமே இல்லை இந்த கோவிட் காலத்தில் நிறைய திருமணங்கள் நடந்துச்சு ஐம்பது பேரை வச்சு இல்லை அது கூட இல்லாமல் இணையத்திலாம் நடந்துச்சு அவங்கெல்லாம் நல்லா எல்லாம் போகிறாங்களா அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த குழந்தைகள் வரத்தான் போது அவங்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல நிறையா யூடியூப்லேயே கல்யாணத்தை எத்தனை பேர் நம்ம பார்த்தோம் எத்தனை திருமணங்களை வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அவங்களும் நல்லா தான் இருக்க போகிறாங்க ஸோ அடிப்படை நம் அன்பு வந்து எங்கே இருந்தால் ஆனால் நம்ம செலுத்த தான் போகிறோம் இல்லை ஏதாவது எல்லாம் வைக்கணும்னா கூகுள் பேயில் பண்ணிவிட்டு போங்க எதுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டத்தை இனிமேல் உடனடியாக கூட்டணும் தயவு செய்து வேண்டாம் இன்னொரு நான்கு ஐந்து மாதங்களானாலும் இயங்குவோம் ஆனால் எச்சரிக்கையோடு இயங்குவோம் நமக்கு நிறைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நெருக்கடிகள் பெரிய அளவில் இருக்கத்தான் செய்து ஆனால் அதை வந்து தட்டிட்டு நம்ம வந்து என்ன ஒன்றும் பண்ணாது அப்படி அலட்சியப்படுத்தி விட்டு நாம் நகர்ந்து விட முடியாது கண்டிப்பாக எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும் என்பது தான் உலகம் முழுக்க நாம் கற்றுக்கொண்டிருக்கிற பாடம் கரோனா வந்து இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு என்ன அது முக்கியமான விஷயம் அப்படின்னா சூழல் சார்ந்த புரிதல் இந்த சுற்றுச்சூழல் வந்து எவ்வளவு முக்கியமானது இவ்வளோ நாள் அதை பற்றி யாரோ பெரிய அறிஞர்கள்லாம் ஜோ பைடனோ ட்ரம்ப்போ இல்லைன்னா இங்கே மோடியோ இவங்கெல்லாம் உட்காந்து அவங்க பேசிப்பாங்க நமக்கு அதுக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்படியே விஷயத்தோடு தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கோவிட் வைரஸில் அந்த கொரோனா வைரஸில் அந்த ஒரு வைரஸ் ஒரு நம்ம ஒட்டு மொத்த பதினாறு லட்சம் பேரை கொன்று கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இன்றைக்கி இன்ஃபெக்ட் ஆகி இவ்வளோ பேருக்கான மொத்த வைரஸினுடைய அளவை எடுத்து பார்த்தோன்னேங்களேன் மூன்று அல்லது நாலு கிராம் வரும் அப்படிங்கிறான் கணக்கு ஒரு நாலு கிராம் எடையுள்ள ஒரு வைரஸ் இவ்வளோ ஆட்ட ஆட்டிட்டு போயிடுச்சு நாம் வந்து பிரபஞ்சத்திலுடைய பல்வேறு நுணுக்கங்களை ரொம்ப சாதாரணமாக அப்படி தட்டிட்டு போன மனோபாவம் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு அறிவியல் முழுக்க முழுக்க ஆந்த்ரப்போசென்ட்ரிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொல் சொல்கிறாங்க மனிதரை மையப்படுத்தி எனக்கு எது நல்லது நான் நல்லா ஒரு பெரிய வண்டியில் போகணும் எனக்கு குளிர் நல்ல வசதி இருக்கணும் எனக்கு நல்ல ஆடை வேணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் எனக்கு எனக்கு நான் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கி இப்படியான நோய்க்கூட்டங்கள் வந்து பெரிய அளவில் வந்திருக்கு பல பல உதாரணங்களை சொல்கிறாங்க மழை பெஞ்சது கடுமையான மழை கொட்டியது சில பேர் எழுதுகிறாங்க பேசுகிறாங்க இவ்வளவு தண்ணி வேஸ்ட்டாக போகுதுப்பா இதை பூரா பிடிச்சி வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அங்கங்கே கட்டி வைக்கலான் ஆனால் ரொம்ப நுட்பமாக பார்த்தால் இந்த மழை தண்ணீர் கண்டிப்பாக கடலில் கலக்கணும் இந்த கடலில் இருக்கக்கூடிய கோடானு கோடி உயிரினங்களுக்கு இந்த மழை இங்கேருந்து அடிச்சுட்டு போகிற தண்ணியிலருந்து மண்ணிலிருந்து எடுத்துகிட்டு போகிற பல்வேறு கனிமங்கள் தான் அதனுடைய அத்தனை தாவரங்களுக்கும் அங்கே இருக்கிற நுண்ணுயிர்களுக்குமான அடிப்படை உணவுங்கிறாங்க அவன் எழுதுகிறேன் இவ்வளோ நாள் ஆறு கொடுத்துச்சு ஒருத்தர் எழுதியிருக்காரு இவ்வளோ நாள் ஆறு அழகாக ஓடி வந்து இனவாக அடிச்சுட்டு வந்து கொடுத்துச்சு பாதி இடத்துல நீ கட்டி வச்சுட்டு பாதி இடத்துல நீ மண்ணை தோண்டி குளமாக்கிட்டு ஆறப்பூரா பாதி இடத்துல ம இதை காணும் அப்படின்னு கடல் ஏங்குதான் எனக்கான உணவு இல்லை நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு அடி அடின்னு கொட்டு கொட்டுன்னு கொட்டி கரைச்சி கொண்டு போய் திரும்ப அவ்வளோத்தையும் எடுத்துக்கிச்சு இப்படி ஒருத்தர் அவருடைய புரிதல் அவர் புரிதல் படிக்கும்போது எனக்கு அது உண்மைதான் பட்டது இப்போ இன்றைக்கி சூழலியல் கேடுகளில் மிக முக்கியமானதுன்னா ஒரே நேரத்தில் கொட்டி தீர்க்கும் மலை ஒரு சஸ்டெயின்டு ரெயின்ஃபால் இல்லாமல் ஒரே நாளில் எழுநூற்றம்பது மில்லிமீட்டர் மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி உள்ளே போய் நம்மளெல்லாம் கொஞ்சம் தயங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அது போய் கடலுக்குள்ளே போய்டு இப்படியான ஒரு சூழலில் நடக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் இது மாதிரியான வைரஸ்கள் உருவாகிறதுக்கான மிக முக்கியமான காரணம் நிறைய பேர் நம்மலாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வைரஸாக இப்போ அந்த கோவிட் வந்து கொரோனா ஏன் வந்துச்சு சீனாக்காரன் உருவாக்கிட்டான்டா இது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் லேபில் இவங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்கள்ல அதில் ஏதோ ஒன்று கசிஞ்சு ஓடி வந்துடுச்சு இன்னொரு சில பேர் இல்லை இல்லை சீனா வந்து அமெரிக்காவை அடிக்கிறதுக்காக வச்ச மிகப்பெரிய ஆயுதம் இது கொஞ்சம் பேர் சில பேர் இன்னும் நுட்பமாக கேட்குறாங்க அதில் உண்மை இருக்குமோ நமக்கே சந்தேகிக்க வேண்டியது ஏன்னால் இந்த வைரஸ்க்கு இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வேக்சின் நான் சொன்னேன் இல்லையா இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் உருவாக்குறதுக்கு வைரஸோட சீக்வன்ஸ் தெரியணும் இந்த வைரஸ் சீக்வன்ஸ் தெரிஞ்சால் தான் அதில் கரெக்டாக போய் மேட்ச் பண்ண வேக்சினை தயார் பண்ண முடியும் இந்த சீக்வன்ஸ் தெரிஞ்ச ரெண்டாவது நாள் இந்த ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் டே பல பேர் கேட்குறாங்க எப்பட்றா நீங்கள் பண்ணீங்க அவங்களுக்குள்ள சண்டையில் எழுதுகிறாங்க அப்போ உனக்கு முதலே அந்த சீக்வன்ஸ் தெரியுமா நீ தான் அந்த சீக்வென்ஸை உருவாக்கினியா இந்த சந்தேகங்களை எல்லாம் ஒரு கான்ஸ்பரசி மைண்டு உருவாக்கி கொண்டே இருக்குது ஆனால் உண்மையில் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இப்படிய புதிய சீக்வன்ஸ் இதுவரைக்கும் இல்லாத சீக்வன்ஸுங்கிற ஆங்கில சொல்ல பார்த்தா ஒரு கட்டமைப்பு நமக்குன்னு மனிதனுக்குன்னு ஒரு மரபு கட்டமைப்பு ஆட்டுக்குட்டிக்குன்னு ஒரு கட்டமைப்பு தவளைக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது இந்த கட்டமைப்பில் இல்லாத ஒரு புதிய கட்டமைப்பில் வர்றது தான் புதிய வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த புதிய கட்டமைப்பில் எப்படி வைரஸ் உருவாகுது இது ஏற்கனவே இருந்துச்சா புதுசாக வந்தது அந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா ஒரு ஆய்வு ரொம்ப நுட்பமாக ஆய்வு செய்து வெளியிடுறாங்க நமக்கெல்லாம் பேசல என்ன தெரிஞ்சுது கரோனா வைரஸ் வந்து எறும்பு திண்ணியிலேருந்து வந்துச்சு அதெல்லாம் சொன்னாங்க நிறைய பேர் நிஃபா வைரஸ் பழந்திண்ணி ஒவ்வால்லேருந்து வந்துச்சு உடனே ஒரு அறிஞன் வந்து வெளியிடுறாரு அத்தனை ஒவ்வாலையும் சுட்டு கூன்றலாம் அத்தனை ஒவ்வாலையும் அழிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம் கொசுவுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முட்டி இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு புதிய சிந்தனை என்ன தெரியுமா கொசுவுக்கு கருத்தடை சிகிச்சை பண்ணுறது கொசுவை அத்தனையும் மலடாக்கிடலாம் உண்மையில் நடக்குதுங்க ஆராய்ச்சி ஒருத்தர் பிரசன்ட் பண்ணதை நான் கண்ணால் பார்த்தேன் எல்லா கொசுவையும் வந்து யோ கொசுவை எப்படியா நீங்கள் பார்த்து பண்ண போறீங்க நீ ஒன்று இந்த கொசுவுக்கு மலட்டாக்கின அப்படின்னா அது இன்னொரு ஒரு ஈ வந்து ஒன்று உருவாகும் ஈ எங்கெல்லாம் முக்கியதோ அங்கே வந்து மலேரியா வரும் இப்படி ஏதோ ஒன்று வரும் ஆனால் நாம் ஒரு பக்கம் நம்ம அறிவியல் இந்த மாதிரி ஒரு தட்டையான நோக்கு ஒரு தட்டையான அறிவியலில் அத்தனை பழந்தினி ஒவ்வாலையும் வந்து கொன்னான அப்படின்னு ஒரு ஆய்வு நடந்துச்சு இப்போ கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் டென்மார்க்கில் விங்க்குன்னு ஒரு அனிமலில் வந்து கோவிட் இருக்குன்னு கண்டுபிடிச்சான் கோவிட் கண்டுபிடிச்ச உடனே ரெண்டு கோடி விங்கை கொண்டுட்டாங்க ரெண்டு கோடி அனிமல்ஸ் கூகுள் பண்ணி பாருங்க ஒரு நாலு அனிமல்லாம் கிடச்சிது மொத்தத்தையும் கொண்டு ஏன்னா நான் மட்டும் நல்லாயிருக்கணும் இது வந்து ஒரு தட்டையான ஒரு போக்கு ஆனால் பழந்தினி ஒவ்வாலில் இருந்து அந்த வைரஸ்ஸு அது போய் நம்மளை பார்த்து துப்பி விடலை இல்லை வா மனுஷனை பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு பழந்தினி ஒவ்வால் கொடுக்கல இந்தோனேஷிய காடுகளில் அந்த பழந்தினி ஒவ்வால்கள் எக்கச்சக்கம் வாழ்ந்துச்சு அந்த நாட்டில் அந்த காட்டை அழிக்க முடிவு பண்ணாங்க மொத்தமாக எரித்தாங்க அந்த காடை பூரா எரித்தாங்க அந்த காடை எரிக்கும் போது தப தப தபன் உள்ளே இருக்க ஒவ்வால் பூரா இப்போ நம்ம வீட்டை கொளுத்துனாங்கன்னா நம்ம எப்படி பத பதச்சி வெளியே ஓடி வருவோம் பிள்ளைகளை தூக்கிட்டு பொருளை தூக்கிட்டு எது கையில் கிடைக்கோ எடுத்துகிட்டு ஒட்டுமே இல்லைனாலும் உயிர் தப்பணுன்னு ஓடி வரும்போது நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனை கோடானு கோடி பாக்டீரியா வைரஸ்கள் அவையெல்லாம் அந்த வைரஸ்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனோட ஸ்ட்ரக்சர் அதனோட வாழ்க்கை அது நமக்கு நம்ம ஹோஸ்ட்டாக இருக்கும் அப்போ நாமளே பத பத பார்க்கும்போது நம்முடைய உடலில் எவ்வளவு அட்ரிநல் சுரக்கும் எவ்வளவு சுரப்புகள் சுரக்கும் அவையெல்லாம் அந்த வைரஸ் பாக்டீரியாவை பாதிக்குமா இல்லையா அப்படி பழந்தினி வௌவால் பதை பதைத்து வெளியே வரும்போது அதனுடைய சலைவறையில் அதனுடைய உமிழ்நீர் கோலங்களில் இருந்த நல்ல வைரஸ்கள் தீங்கான நிஃபா வைரஸாக மாறிச்சு அதுதான் நடந்த உண்மை நான் சும்மா சொல்லாத நினைக்க வேண்டாம் போய் கூகுள் பண்ணி படித்து பாருங்கள் அப்போ அந்த நிஃபா வைரஸை உருவாக்குனது யாரு ஒவ்வொரு கிடையாது மனிதன் மனிதனுடைய அந்த சூழலியல் வன்முறை தான் அப்படி ஒரு வைரஸை உருவாக்கும் அதே மாதிரி கோவிடுக்கும் ஒரு காரணம் இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் தெரிய வரும் ஒருவேளை லேபில் இருந்து கசிஞ்சு வந்திருக்கலாம் இல்லாமல் இல்லை பயோடெக்னாலஜி லேபில் ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணி அப்போ அதெல்லாம் பண்ணாமல் நிறுத்திடலாமா அப்படின்னா அங்கேயும் அறம் சார்ந்த சிந்தனையாளர்கள் எல்லா துறையிலும் வேணும் இந்த உயிர் தொழில்நுட்பங்கிற ஒரு விஷயத்தில் இன்றைக்கி இதில் இங்கே இருக்கிற ஒரு பத்து பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் இன்சுலின் போடுறவங்க இருக்கலாம் இன்சுலினை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கலாம் அந்த இன்சுலினுக்கு நூறாவது வருஷம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பெஸ்ட் அவர் கண்டுபிடிச்ச ஒரு அந்த இன்சுலின் நூறு வருஷம் ஆச்சு அந்த இன்சுலின் எப்படி வருது ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் இல்லாமல் கண்டு வர முடியாது முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பேங்க்ரியாட்டின் இன்சுலினுக்கு இன்னொரு பேர் பேங்க்ரியாட்டின்னா வச்சுருந்தாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நடக்குது ஒரு நாயில் பேங்க்ரியாஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க நாய் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சு தே தே நாயி கடைசியில் இறந்து போகுது அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் அந்த பேங்க்ரியாஸ் தான் இந்த நாயை வந்து ஊட்டமாக வச்சுக்கிது கண்டுபிடிச்சி அப்போது யாரெல்லாம் அப்படி சக்கரை வியாதியில் ஒரு மாதிரி போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாயோட பேங்க்ரியாஸை எடுத்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு பேங்க்ரியாட்டின் அப்படின் தான் பெயர் வச்சுருந்தாங்க பேர் வச்சு அந்த பேங்க்ரியாட்டின் தான் இன்ஜெக்ஷனாக போட்டாங்க நல்லா ஆனாங்க அதனால் சக்கரவியாதி காரங்கள்லாம் நாயை நம்ம வணங்கணும் சாதாரண விஷயம் கிடையாது நாய் படாத பாடு நம்ம சொல்லக்கூடாது நாய் இல்லைன்னா நாமளே இல்லை சர்க்கரையில் அவ்வளவு முக்கியமான அந்த அந்த பேங்க்ரியாண்டினா அப்படி எடுத்தான் எத்தனை நாயை கொல்வது எவ்வளோ பேங்க்ரியாஸ் வரணும் எப்படி அத்தனையும் கொல்வது அப்போ முடிவு பண்ணான் இதை வந்து இந்த சுரப்பு இந்த பேங்க்ரியாஸ்லேருந்து வர சுரப்பை வேற எப்படி கொண்டு வர முடியும்னு வந்தப்போ ஈக்கோலை அப்படின்னு ஒரு பாக்டீரியா அந்த ஈக்கோலைங்கிற பேக்டீரியாவை வந்து ஜெனடிக்கில் அதனோட சீக்வென்ஸை மாற்றினா இன்சுலினை அதை சுரக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிச்ச லிலின்னு நினைக்கிறேன் பரந்த மறந்த ஈ லிலியே அது ஒரு நிறுவனம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அந்த நிறுவனம் அதை கண்டுபிடிச்சது அதை மிகப்பெரிய அளவில் சாத்தியமாக்கினது யார் தெரியுமா நம்ம ஊர் கிரண் மசூதார் பெங்களூரில் இருக்கிற பயோகான் அந்த உலகம் முழுக்க இன்சுலினை வந்து கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ இதே சொல்ல வரேன்னா அதுவும் ஒரு உயிர் தொழில்நுட்பம் தான் உயிரியல் தொழில்நுட்பம் அந்த ஈக்கோலை சிதைத்து அது ஒரு தான் அந்த பாக்டீரியாவனால அதிலிருந்து ஒரு உயிர் காக்கக்கூடிய ஒரு மருந்தை கொண்டு வந்தாங்க சாதாரண ஆராய்ச்சி இல்லை மூணு பேர் பெஸ்ட்டு மேக்ளியாடு இன்னொரு மூணு பேர் மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி நடந்ததை படித்து பார்த்தோன்னா எவ்வளவு அறிவியலாளர்கள் நுட்பமாக பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் லீவு கிடைக்கிது அவருக்கு கனடியன் சயின்டிஸ்ட்டு அவருக்கு லீவு கிடைக்குது அவர் போய் இந்த ஆராய்ச்சி அவருக்கு ம அவர் தான் அந்த நாய் இந்த இது பேங்க்ரியாட்டினா கண்டுபிடிக்கிறார் இதை எப்படியாவது சாத்தியப்படுத்தணும் இதுதான் இன்சுலினுக்கான மூலம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணதுக்கு லேபே இல்லை லண்டனில் மக்ளியார்டன் ஒருத்தர் வந்து ஒரு லேப் வச்சுருக்கார் ஒரு மாதம் லீவ் அங்கே வின்ட்ருக்காக லீவு ஒரு மாதம் என் லேபை தரேன் நீ வந்து வேணா ஆராய்ச்சி பண்ணிக்கோங்கப்பறம் கனடாலேருந்து அங்கே போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போய் அந்த ஒரு மாத விடுமுறையில் அந்த இடத்துல ஒரு போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப் படிச்சுட்டு இருந்தவர் பெஸ்ட் அவரை ஹையர் பண்ணுறாரு எவ்வளோ தெரியுமா அஞ்சு டாலர் அவருக்கு சம்பளம் அஞ்சு டாலர் வாங்கிட்டு அப்போ ராத்திரி ராத்திரி என் கூட வேலை இந்த இதுக்கு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த இன்சுலின்கிற விஷயம்தான் காரணம் என்பதை அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க இன்சுலின் கண்டறியப்படுது இன்றைக்கி எவ்வளவு மில்லியன் மக்களை அது காப்பாற்றுகிறது இன்றைக்கி உயிரோடய சக்கரவியாதிக்காரங்க பல பேர் இருக்காங்கன்னா அதுதான் காரணம் எதற்கு நான் சொல்லேன்னா ஒவ்வொரு அறிவியலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த ஒரு உழைப்பு இருக்குது சால்க் சயின்டிஸ்ட் சால்க் வந்து போலியோவுக்கான வேக்சினை கண்டறிஞ்சவர் வேக்சின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல் முதல்ல ஆய்ந்து ஆய்வளத்தில் இருக்கும்போது பல சர்ச்சைகள் இப்போ மாதிரி இப்போ இவ்வளோ இப்போ தெரிஞ்சு நம்மலாம் என் மசெஞ்சர் ஆரானியை பற்றிலாம் பேசுகிறோம் அப்போ அதெல்லாம் தெரியாது தெரியாத காலத்தில் இந்த வைரஸுக்கு எதிராக ஒரு உயிர் தொ ஒரு ஆன்டிபாடியை வந்து நம்ம உடம்பு கொடுத்துரும் ஆனால் வைரஸை உள்ளே விட்டுறக்கூடாது உள்ளே விட்டு ஆன்டிபாடியை மட்டும் கொண்டு வரணும்னா அந்த வைரஸை கொஞ்சம் வீரியம் மிளக்க வச்சு உள்ளே விடணும் எங்கே ஸ்டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு விட்டார் சால்க் தன்னுடைய ரெண்டு குழந்தைகளுக்கு அந்த வைரஸ் ஒருவேளை ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த ரெண்டு குழந்தைகளும் போலியோனால கால் போயிடும் ஆனால் தன் குழந்தைகளுக்கு விடுறாரு என்னை பொறுத்த வரைக்கும் சால்க்கும் அகத்தியரும் ஒன்று தான் தேரனும் ஒன்று தான் அந்த ஒரு அறம் இருந்ததுனால தான் அப்படியான ஒரு ஒரு கண்டறிதலில் என் கூட படித்த பசங்களில் போலியோவில் ரெண்டு பையன் இருந்தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் இடம் கொடுப்போம் எங்கள் ஸ்கூலில் போலியோ இருக்கிற பையனுக்கு மொதல் பெஞ்சில் இடம் இருக்கும் இன்னைக்கு எங்கள் ப என்னோடய பையன் ஸ்கூல் கிளாஸில் ஒருத்தர் கூட கிடையாது ஆப்ரிக்காவில் அந்த வைல்டு பயலியோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்துச்சு முழுமையாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் டோட்டலாக போலியோ ஃப்ரீ ஆஃப்ரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தானில் மட்டும் முடியல அங்கே இன்னைக்கும் போலியோ வேக்சினில் வரா எதற்கு நான் சொல்கிறேன்னா ஒரு அறம் சார்ந்த ஒரு அறிவியல் நமக்கு எப்பொழுதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் அதில் வந்து நுட்பமாக ஆய்ந்து அறிந்து அது என்ன எத்தனை கோடி மக்களுக்கும் பயனுள்ளதாக கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஆய்வு எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் அப்படி நடந்து தான் இன்றைக்கி இந்த கோவிடுக்கு ஒரு வருது அப்படின்னா அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு தமிழ் நண்பர் அவர்கிட்ட நான் வந்து பேசுகிறேன் அவரும் மாடர்யா அந்த ரூப்பில் இருக்கார் சார் ஏதாவது பண்ண முடியுமா நாங்கள்லாம் அந்த கபசுர குடிநீர் பேசுகிறோம் நிலவேம்பு குடிநீர் பேசுகிறோம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு மிக கடினமாக இருக்குன்னா அவர் சொல்கிறார் அவரும் மாடர்னியா லேபில் டேரெக்டர் ஆகிறார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய உயிர் தொழில்நுட்பத்தில் படித்து மது மதுரையிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமப்புறத்துலேருந்து போனவர் தான் இன்றைக்கி அதுக்கு இயக்குனர் இப்போ நமக்கு வரப்போதே அந்த வேக்சினோட இயக்குனராக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முத்துமணின்னு ஒருத்தர் தான் இருக்காராங்க அவர் சொல்கிறார் நாங்கள் நிலவேம்புலாம் எல்லாம் படிச்சுட்டு தான் பார்க்கோம் உங்கள் உங்கள் உங்களோட நிலவேம்பு குடிநீர் உங்கள் கபசுர குடிநீர் எல்லாம் ஏன்லேபில் இருக்குது நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய ஆய்வுகளை செய்யணும் இதில் நிறைய ஆய்வுகள் பண்ணணும் எங்களுக்கு இருக்கக்கூடிய இதை விட உங்கள்கிட்ட இவ்வளவு வியாபித்து இந்த சயின்ஸை வச்சுருக்கீங்க ஆனால் பத்தாது உங்களோட ஸ்டடி உங்களோட ரிசர்ச் பத்தாது நீங்கள் உங்கள் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுங்க உங்களுடைய மருத்துவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைங்க இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ் எவ்வளோ இருக்குது இங்கே இருக்கிற இன்டலெக்ட் எவ்வளோ இருக்குது இதே ஊரில் இருந்து வந்தோன்னா நான் அந்த லேபில் வந்து உட்காந்துருக்கேன் ஏன் உங்களால் பண்ண முடியலன்னு அப்படி ஒரு வருத்தப்பட்டு பேசுகிறார் ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் வந்து சில சில விஷயத்த ரொம்ப இதாக பகிர முடியல இருந்தாலும் இந்த நிலவேம்பு கூடி நடராஜன் பேசும்போது நிலவேம்பு குடிநீர் கபசூர் கூடினு ரெண்டு வார்த்தை சொன்னாங்க நான் அதற்கு பின்னாடி நடந்த போராட்டம் எனக்கு தெரியும் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸினுடைய கமிட்டியில் இருக்கிறேன் அதனுடைய இந்த தமிழக அரசினுடைய குழு கோவிட் மேலாண்மைக்கான நான் அப்புறம் பேராசிரியர் தியாகராஜன் சார் அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு வைஸ் சான்சலர் மெட்ராசினிஸ்டில் அதை தாண்டி ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் இன்னொரு ஒரு மருத்துவர் நவீன மருத்துவரில் பப்ளிக் ஹெல்த்தில் ஒர்க் பண்ண ஒரே மருத்துவர் மீதி இருபத்தி ஏழு பேரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரும் அதிகாரிகள் அதுவும் சுகாதாரத்துறையில் ஒரு ஆறு ஏழு பேர் நவீன மருத்துவர்கள் எல்லாருக்காங்க எத்தனை விவாதங்கள் அந்த கேள்விகளுக்கு பின்னாடி ஒரு பயம் இருக்கிறது ஒரு ஆட்சியாளராக அவங்களுக்கு பயம் இருக்குது நீங்கள் பாட்டு கபசல் கூட நல்லா இருக்குங்கிறீங்க ஏதாவது ஆயிபோச்சுன்னா என்னங்க பண்ணுறது எதாவது ஆயிபோச்சுன்னா என்னங்க பண்ணுறது இந்த கேள்வி நியாயமான கேள்வி நியாயமான தர்க்கம் இதை கொடுக்கும்போது வேறு யாருக்காவது ஒரு எதிர்பாராத சிக்கல் நாடே பதை பதைத்து கொண்டிருக்கிறது இதை வந்து டபாலில் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கஷாயத்தை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் நியாயமான கேள்விதான் ஆனால் அந்த கஷாயத்தில் என்ன இருக்குது ஒரு பதினஞ்சு தாவரங்கள் இருக்குது அந்த பதினஞ்சு தாவரங்களுக்கும் உலக அரங்கில் ஒரு ஒரு தாவரத்துக்கும் ஒரு அறிவியல் ஆய்வுகள் நடந்திருக்கு அனுமானித்தில் நாங்கள் சொல்லலை ஆய்வகங்கள்லேயே அதில் வட்டத்திருப்பி அப்படின்னு ஒரு தாவரம் அந்த வட்டத்திருப்பி டெங்கி வைரஸுக்கு எதிராக நாலு ஸ்ட்ரெயினுக்கு எதிராக ஒரு தனியார் நிறுவனம் பேட்டண்டடாக வச்சுருக்கிற ஒரு பிளான்ட் அது எக்ஸ்ட்ராக்ட் அது மாதிரி அதில் இருக்க அதில் இருக்க நிலவேம்பு அதில் இருக்க ஆடாதோட அதில் இருக்க வசம் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒரு ஒரு கம்பிட்டேஷனல் பயாலஜியும் அதில் டாக்கிங் பேர் அதுக்கு அது வந்து ஆய்வகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அனுமானிக்கிறது அதில் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது வைரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன இந்த ஸ்ட்ரக்சரில் இது போய் கனெக்ட் ஆகுமான்னு பார்க்குறது அப்படி பார்க்குறதுல வெரி ஸ்ட்ராங் சஜஷன் வருது இன்சிலிக்கோ ஸ்டடிஸுன்னு சொல்லுவாங்க அதில் இது வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம் இவ்வளவும் சொன்னதுக்கப்புறம் வேறு வேறு ஆய்வகங்கள்லாம் நடந்திருக்கிற முடிவுகளெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நவீன அறிவியல் நவீன மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய சிடிசி அட்லாண்டாவும் எஃப்டிஏ சாரி டபிள்யூஹெச்ஓவும் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன வேறு வைரஸ் நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ஆன்டிவைரல் ட்ரக்கை நீங்கள் பரிக்சாத்த முறையில் இதில் கொடுத்து பாருங்கள் அப்படி தான் ஏசக்ளோவீரை பயன்படுத்தி பாருங்கள் ஆன்டிபயாட்டிக்காக இருக்கக்கூடிய அது ஒரு ஆன்டி பேக் பயோட்டிக் ஆனாலும் வைரஸ் நோயில் ஒரு டிசீஸ் மாடிஃபிகேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அசித்ரோமைசினை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆன்டிபாரசைட்டிக் எவாரமசட்ரின் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதலே உலக சுகாதார நிறுவனமும் சிடிசியும்னு சொல்லுது நாங்கள் அதை பிடிச்சிட்டு கேட்டோம் சார் இந்த மாதிரி நவீன மருத்துவத்தில் ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அதே மாதிரி நிமோனியா ஜூரத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பயன்படுத்திட்டு வந்த அந்த கபஜுரம் அப்படிங்கிற ஒரு கஷாயத்துக்கு எங்களுடைய பாடல் அந்த பாடலில் அவன் என்ன சொல்கிறான் குளிரோடு வரக்கூடிய உடல் ஜுரம் கடுமையான உடல் ஜுரம் கடுமையான உடல் வலியோடு வரக்கூடிய ஜுரம் மூணாவது பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் சுரம் வந்த நான்கைந்து நாளில் மனம் தெரியாமல் வா வாசனை புரியாமல் முழுமையாக வாசனையும் வாய் உலர்ந்து ஒரு ருசியும் தெரியாது போகிற ஒரு சூழல் கடுமையான மூச்சிறைப்பு வந்து மூச்சிறைப்பை சரி செய்ய முடியாத மரணத்தை கொடுக்கும் நோய் அப்படின்னு யூகி வைத்தியசிந்த அப்படின்னா எழுதியிருக்கான் அதுக்காக யூகிக்கு வந்து கோவிட் தெரியும் அப்படின்னு நான் அதில் வரல யூகி வய முனிவருக்கு வந்து அன்னைக்கே இப்படி வந்து சார்ஸ் கோவிட் தெரியும்னு சொல்ல வரல அன்றைக்கு இருந்த ஒரு நிமோனியா மாதிரியான ஒரு ஜுரத்தில் இப்படியான குறிகுணங்கள் இருந்திருக்கலாம் அந்த குறிகோணத்துக்கு இந்த கஷாயத்தை கொடுத்துருக்காங்க அப்படி பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை நாமளும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் பரீட்சாத்தமாக பயன்படுத்துவோமே அப்படி தான் கேட்டோம் நச்சுத்தன்மை இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் ஆல்ரெடி பேப்பர்ஸ் இருக்குது டாக்ஸ் இட்டி பண்ணிக்கலாம் சப்ட் அக்யூட் பண்ணிட்டாங்க அக்யூட் டாக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க வேண்டுமானால் மீண்டும் ஒரு முறை பண்ணிப்போம் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு பல ஆய்வறிஞர்களில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை சரி இதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமே நிலவேம்பு பிரச்சனை நடந்து நாலு வருஷம் ஆச்சு எவ்வளோ பேப்பர்ஸ் இதுவரைக்கும் நம்ம ஊரில் இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்கோம் கிடையாது திருப்பி திருப்பி கேட்பது நீ எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பேசு நான் இப்படியா முடியும் எனக்கு தெரிந்த ஆய்வு எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நவீன மருத்துவத்துக்கு பல பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி ஆய்வு செய்வதற்கான நிறுவனங்கள் இருக்குது அந்த நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதில் அவங்களுக்கு ரிட்டர்னுக்கான ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் இருக்குது இன்றைக்கி ஐம்பது நிறுவனங்கள் வேக்சினுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எத்தனை பில்லியன் டாலர் அதில் இன்வெஸ்ட் ஆகிருக்கும் அது மீண்டும் எப்படி எடுக்கப்படும் என்பது நமக்கு தெரியும் அப்படியான ஒரு விஷயத்துக்கு இங்கே மொத்த சித்த மருத்துவத்துக்கான மொத்த பட்ஜெட் த்ரூ தமிழ்நாடு முழுக்க எடுத்திங்கன்னா ஐம்பது கோடி பீனட் ஃபார் அ பிக் கம்பெனி அவங்களுக்கெல்லாம் அப்போ இங்கே ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ அரசாங்கம் தான் ஒரு லெவல் முன்னாடி வரணும் அரசாங்கத்தை தவிர பெரு நிறுவனங்கள் கூட வரமாட்டாங்க ஏன்னா பெரு நிறுவனங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு நினச்சா தான் வருவாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அரசாங்கம் தான் எடுத்தாலும் ஆனால் அதற்கு ஒருவித தயக்கம் ஒருவித புரிதலின்மை இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மரபு மருத்துவம் என்றால் அல்லது மரபு சார்ந்த விஷயம் என்றால் அறிவியலுக்கு ஒத்துக்கொள்ளாதது அறிவியலுக்கு புறம்பானது என்கிற ஒரு புரிதல் அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நிறைய நவீன மருத்துவர்கள் பல பேர் எங்கூட இருந்தாங்க இப்போ டாக்டர் எங்கள் டாஸ்க் ஃபோர்ஸ்லேயே ஒரு நவீன மருத்துவர் ஒரு பப்ளிக் ஹெல்த்தில் இருந்தவர் சார் ட்ரை பண்ணுவோம் சார் முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏதோ ஒரு பலனை கொடுக்கும் நம்ப மாட்டேங்க நண்பர்களே நாலு கோடி பேர் தமிழ்நாட்டில் கபசுர கஷாயம் கஷாயம் குடிச்சிருக்காங்க ஒன்று புள்ளி எட்டு கோடி பேர் வந்து கபசுர கஷாயம் குடிச்சிருக்காங்க இதில் ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கலாம் என்று இன்றைக்கு வரைக்கும் நம்புகிறோம் எப்படி தெரியுமா அதுவும் வந்து அனுமானித்து இல்லை ஒன்பது விதமான ஸ்டடீஸ் இன்றைக்கு வரைக்கும் நடந்திருக்கு நேற்று கூட அதனுடைய அறிக்கை நேற்று இல்லை மூன்று நாளைக்கு முன்னாடி கூட அதனுடைய அறிக்கைகளை பற்றி ஒரு கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டு பேசிட்டு தான் வந்தோம் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சித்த சித்தமர்த்தூரும் சேர்ந்து வைரீமியா எப்படி குறையுது வைரல் லோடு த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் எப்படி குறையுது இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் எப்படியெல்லாம் குறைஞ்சிருக்கு இன்ஃப்ளமேட்டரியில் எப்படி அந்த எல்டிஹெச் முத நாள் இருந்தது கஷாயம் கொடுத்தப்புறம் எப்படி இருந்தது வெறுமனே ஜிங்க் கொடுத்தவங்களுக்கும் விட்டமின் சி கொடுத்தவங்களுக்கும் என்ன மாதிரி இருக்குது பேரலாக கபசுர கஷாயம் கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்குது ரெம்டிசிவிர் கொடுத்தவங்களுக்கு எப்படி இருந்தது இது கொடுத்தவங்கெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எதுவும் பப்ளிஷ் ஆகல அதை எல்லா டேட்டாவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க கொடுத்தாச்சு நாங்கள் சொல்கிறோம் குக்கரில் இட்டு கொண்டிருக்கோம் நேற்று கூட முந்தானது பேசும்போது கூட தயவுசெய்து செய்து அதெல்லாம் பப்ளிஷ் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன் வந்துருச்சு பிஎம்சியில் ஒரு ப்ரோட்டோக்கால் வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு முதல் சித்த மருத்துவ வரலாற்றில் ஒரு பப் ப ஒரு பப்மெட் இண்டெக்ஸ்ட் ஹை சைட்டட் ஜேர்னலில் ஒரு புரோட்டோக்காலும் ஒரு பேப்பரும் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு இன்னும் பல விஷயங்கள் நடந்தால் அடுத்தடுத்து வந்தால் உலகம் முற்றுப்பார் யூ யூ துன் ஒரு நான்கு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறோ பதினஞ்சாம் வராது பதினாறோ பதினஞ்சில் சீனாவிலிருந்து மருத்துவத்திற்காக நோபல் பரிசு பெற்ற பெண்மணி அந்த அம்மா இதே ஒரு சூழல் தான் அங்கே மலேரியாவுக்கு கொத்து கொத்தாக மலேரியாவில் செத்து மடிகிறாங்க சீனத்தில் மக்கள் அப்போ அந்த அம்மா வந்து யுயுத்துன்னு வந்து சீன மருத்துவத்தில் ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க குளிர் காய்ச்சலுக்கு ஒரு கஷாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த கஷாயத்தை அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் போய் போய் வாங்கி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க இந்த அம்மா ஒரு பேராசிரியை அவங்க வந்து சீனா கவர்மெண்ட்டுக்கு எழுதுகிறாங்க லெட்டர் இப்படி ஒரு கஷாயம் கொடுக்குறாங்க நம்ம ஊர் நம்ம மருந்து அதை ஆராய்ச்சி பண்ணலாம்னு சீன அரசு மறுக்கிறது எப்படி மறுந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னென்னச்சு அதுன்னு தெரியாது சீனா வந்து ஒரு அவங்க ரொம்ப ரேஷ்னலிஸ்டிக்கான கண்ட்ரி ஒத்துக்கொள்ள மாட்டோம் நீ வந்து அதெல்லாம் டாக்ஸிட்டிலாம் பண்ணிவிட்டு பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க இந்த பேராசிரியை அவங்களோடு பணியாற்றிய ஒன்பது பேர் தன்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தன்னோட ரிசர்ச் ஸ்டூடெண்ட் ஒன்பது பேரையும் வச்சு அன்றைக்கு இப்போ இருக்கிற மாதிரி எத்திக்கல் ப்ரோட்டோக்காலலாம் கிடையாது இந்த ஒம்பது பேரும் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் அந்த கஷாயத்தை குடிச்சு தினமும் காலையிலையும் சாயந்தரமும் பிளட் சாம்பிள் எடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறாங்க நாங்கள் ஒம்பது பேரும் ஹெல்தி வாலண்டியர்ஸ் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல அதனால் அனுமதி கொடுங்க அப்படின்னு அந்த யு லெட்டர் எழுதுகிறாங்க அரசாங்கம் அனுமதி பண்ணுது அதுக்கப்புறம் இருபது வருஷம் அந்த அம்மா தொடர்ந்து அந்த ஒரே கஷாயத்தில் அவங்களுடைய நோபல் அவங்களுக்கு வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறில் நோபல் பரிசு எதுக்கு அர்டிமிசின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து அர்டிமிசியாங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து எடுத்த அந்த அர்டிமிசின் இருபத்தஞ்சு லட்சம் மலேரிய நோயாளிகளை காப்பாற்றியது நண்பர்களே ஒரு உழைப்பு அவங்க மரபு மருத்துவத்திலருந்து தான் எடுக்கிறாங்க எடுத்த அந்த அம்மாவுடைய நோபல் லாரேட் லெக்சர் இன்றைக்கும் கூகுள் பண்ணி பார்க்கலாம் அந்த அம்மா எழுதுகிறாங்க நான் ஒரு மரபு மருத்துவம் மதி மதித்தேன் ஆனால் எனக்கு வந்து அதை அப்படியே கையாளணும்னு நினைக்கல நான் என்னுடைய அறிவியலால் அதை வந்து அறிவியல் கண்களால் அதை அறிய முயன்றேன் முதல்ல நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்தேன் சரியாக வரல அப்புறம் அவங்க எப்படி கஷாயம் காய்ச்சறாங்களோ அதே மாதிரி மெல்லி அளவில் காய்ச்சி அதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்தேன் அப்படின்னு எழுதுறாங்க அப்போ துனுக்கு அது சாத்தியமாக இருக்கும்போது நம் கபசுர கஷாயத்தை நிலவேம்பு கஷாயத்தை நமக்கு சாத்தியமாகாதா அன்னைக்கு இருந்ததை விட எவ்வளவு வசதிகள் இன்றைக்கு இருக்குது நாம் தான் அதை எடுத்து நகர்த்தி வர வேண்டும் நண்பர்களை கரோனா பல விஷயங்களை எங்களுக்கும் கற்றுக் கொடுத்துருக்குற இந்த கோவிட் காலத்தில் இப்படியான பல புதிய மருந்துகள் சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் யோகாவிலையும் சில யோக சிகிச்சைகள் இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு நல்ல நகர்வுகளை இந்த நோய்க்கு எதிரான எதிர்பார்த்தலில் கொடுத்திருக்கிறது என்பதை வந்து இன்றைய அறிவியல் உலகம் கண்டறிந்திருக்கிறது இனி வரக்கூடிய காலத்தில் கோவிடோடு நிற்க போகிறது இல்லை கோவிட் டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோலாம் வரலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ஜூனோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா விலங்கினங்கள்லேருந்து வரக்கூடிய வைரஸ்கள் இதுவரைக்கும் பண்ண வேக்சின்ஸில் மருந்துகளில் முழுசாக எந்த ஒரு விலங்குலேருந்து வந்த வைரஸ் எதையுமே நம்ம கொண்டதா சிரத்திரமே இல்லை காணாமல் போனதா சிரத்திரமே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் எச்ஐவிக்கு நம்மளால் மருந்துகள் பெருசாக எடுக்க முடியல அதை தடுத்து தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி இதையும் முழுமையாக விரட்டிட முடியுமான்னு சௌமியா சுவாமிநாதன் அம்மாவும் சொல்கிறாங்க முழுசாக விரட்டிட முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது எங்கேயோ ஒரு இடத்துல எண்டமைக்காக இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் புதிது புதிதாக இது போன்ற வைரஸ்கள் வரலாம் அப்படிங்கிறாங்க எப்படி வரலாம் இந்த கொரோனா குடும்பம் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சா குடும்பத்தில் வேறு வேறு வைரஸ் குடும்பத்திலிருந்து மனிதனை தாக்கக்கூடிய வல்லமையோடு புதிய வைரஸ்கள் வரலாம் என்பது ரொம்ப உறுதிய ஆய்வகம் மூலமாக நிரூபிக்கப்பட்டு சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு உதாரணம் என்ன அப்படின்னா அண்டார்டிகாவில் வந்து இப்போ போகிறாங்க எக்ஸ்படிஷன் போனால் நிறைய இடத்துல பச்சையாக இருக்குது அண்டார்டிகா வெள்ளையாக இருக்கணும் அண்டார்டிகா பச்சையாக இருக்குன்னா அங்கே ஜீரோ டிகிரி வந்துருச்சுன்னு அர்த்தம் மைனஸ் இருபத்தி நாளில் இருந்தால் தான் வெளியாக இருக்கும் ஜீரோ டிகிரியில் நிறைய இடத்துல பச்சை பச்சையாக இருக்குதுன்னு எழுதுறாங்க பக்கு பக்குன்னு இருக்குது அங்கே பச்சையாக பசும் பாசம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பல உயிரினங்கள் அதிலிருந்து பல வைரஸ்கள் வர ஆரம்பிச்சு ஏன்னா உறை பணிக்க தான் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வைரஸ்கள் இருக்குது சமீபத்தில் சமீபத்தில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் இருக்கும் திபத்துல இருந்து நிறைய உரை பணி உருகுச்சு அவங்க சீனாவில் பெருசாக பாலம்லாம் கட்டினாங்க இல்லையா அதில் நிறைய உறை பண்ணி உருச்சு முப்பத்தி மூணு வகையான புதிய வைரஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் முன்னாடி இருந்த அதாவது ஹைபர்னேட் ஆகி போய் மேலே மேலே படிஞ்சு 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 அடியில் இருந்த அந்த வைரஸ் இப்போ வெளியே கிளம்பிடுச்சு என்றைக்கு அதெல்லாம் நம்மளை நோக்கி வரும்னு தெரியாது என்னைக்கு இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த பச்சையாக இருக்கிற இடத்துலேருந்து புதிய வைரஸ்கள் கிளம்பி வரும்னு தெரியாது அப்போ இந்த புதிய வைரஸ்கள் வந்தால் நாளைக்கு வரப்போகிற அந்த ஃபைஸரோட வேக்சின் அதற்கும் உதவியாக இருக்கும்னு தெரியாது ஏன்னா ஒரு 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 சின்ன சபலம் இருக்குது எங்களுக்கெல்லாம் ஏன்னா இவன் வந்து மற்ற வைரஸ் எல்லாம் வேக்சின் எல்லாம் வந்து அந்த அட்டுனேட்டட் வைரஸ் அதாவது வீரியம் செறிவு குறைக்கப்பட்ட வைரஸ் தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் முதல் முறையாக இந்த எம்ஆர்என்ஏ வைரஸ்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே போய் நம் எதிர்பாற்றலை கூட்டுது அப்படி எதிர்பாற்றல் கூடி இருக்கும்போது ஒருவேளை புதுசாக எதாவது வந்தால் கூட அதையும் எதிர்க்குமோ அப்படின்னு ஒரு நப்பாசை இருக்குது கிராஸ் ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குமோ அப்படின்னு படிக்கிறோம் நிறையா அதில் எழுதுகிறாங்க கிடைச்சா நல்லது கிடைக்காட்டால் அந்த புதிய வைரஸ்கள் வரும்போதும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இனி வரக்கூடிய வைரஸ் புதிய வைரஸ் இருந்தாலும் இதே மாதிரி இந்த கோவிடனுடைய செகண்ட் வேவ் மாதிரி டுவெண்ட்டி செகண்ட் வேவ் டொண்ட்டி சிக்ஸ்த் வேவ் எப்படி வேணாலும் வரலாம் அப்படி ஒரு வேவ் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்முடைய மிக மிக கட்டணம் எப்படி பாதுகாப்பு ஃபிசிக்கலாக நம்ம அடிக்கடி சொல்கிற முக உரை கை கழுவுறது எல்லாம் ரெண்டாவது பாதுகாப்பு நம்முடைய இயல்பான உடல் எதிர்பாற்றலை செம்மையாக வச்சுக்கிறது இது ஒரு பெரிய டிபேட்டபுள் சப்ஜெக்டாக இருந்துட்டுருக்கு அது எப்படிங்க எதிர்பாற்றலை வந்து உணவு மூலமாக சரியாக்க முடியும் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த காலத்துலேருந்து பத்து வருஷமாக இதே தான் பேசுகிறோம் இன்றைக்கும் அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம உடம்புல இனேட் இம்யூன் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் பிறக்கும் போதே நம்ம பாடி டிசைன் பண்ணி ஒரு மண்ணீரல் ஒரு தைமஸ்ஸு ஒரு வெள்ளணுக்கள் கொடுக்கறது இப்படி எலும்பு மஞ்சை இதெல்லாம் உருவானதே வந்து போராடுவதற்கான போலீஸ் தான் அதெல்லாம் உள்ளே இருக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை உங்கள் அப்பா தாத்தா மட்டும் கொடுத்ததில்லை என்னுடைய தாத்தா எங்கள் மூத்த தாத்தா என்னுடைய கடைசி குரங்கு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா அந்த கடைசி குரங்கிலிருந்து எங்கள் அப்பா வரைக்கும் ஒரு ஒரு தலைமுறையும் அவர்கள் சந்தித்த பல சவால்களுக்கு எதிராக அந்த உடல் போராடி இருக்கும் இல்லையா அன்னைக்கு ஒரு காலராக வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தொற்று நோய் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கும் அந்த வியாதிகளுக்கெல்லாம் எதிராக போராடி போராடி நம்முடைய ஒரு ஒரு மரபணுக்களும் ஒன்றரை மில்லியன் வருஷத்துக்கான ஒரு மெமரியை உள்ளே வச்சிருக்கு அந்த மெமரியில் இருந்து கூட நம்மில் சில பேருக்கு கிராஸ் ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கலாம் இதை நான் சொல்லலை ஒரு இம்யூனாலஜி ப்ரொஃபஸர் வந்து லெக்சர் எடுக்கிறார் கோவிட் காலத்தில் நீங்கள்லாம் ஹேர்ட் இம்யூனிட்டியை பற்றி பேசுகிறீங்க புது வேக்சினை பற்றி பேசுகிறீங்க உங்களை விடலாம் புத்திசாலி உங்கள்கிட்டயே இருக்காருனாரு என்னடா ஃபிலாசபிக்கலாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு ஆனால் அவர் சொன்ன விஷயம் இதுதான் ஓ அறிவு அஞ்சு வருஷம் மெடிக்கல் படிச்சியா மூணு வருஷம் பிஜி படிச்சியா இருபத்தஞ்சி வருஷம் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஸோ மொத்தமாக முப்பது வருஷம் ஆனால் உன் செல்லில் இருக்கக்கூடிய உன்னோட டிஎன்ஏக்கு உன்னோட எம்ஆர்என்ஏக்கு உன்னுடைய உடம்புல இருக்க மைட்ரோ கான்ட்ரியாக்கெல்லாம் ஒன்றரை மில்லியன் வருஷம் படிப்பு இருக்கிறான்னார் அதுதான் முக்கியமானது அப்போ அந்த படிப்பில் அந்த படிப்பை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய விஷயம் நம் மனமும் நம்முடைய உடல் உணவும் தான் அதை வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்டிவாக வந்து ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனால் நம்முடைய காலகாலமாக நாம் சாப்பிட்டு வந்த உணவு நமக்கு இதுகாரும் இது மாதிரியான நுரையீரல் நோய்களுக்கு ஒரு பாதுகாப்பு தந்த உணவுகள் இதற்கும் இந்த நோய்க்கு எதிரான ஒரு எதிர்பார்த்தலுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பங்களிக்கலாம் இது ஒரு அனுமானம்தான் ஆனால் ஜான் ஆப்கின்ஸ் பல்கலைக்கழகமும் மெசசிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரெண்டு பேர் தான் ரெண்டு முக்கியமான பேப்பர் நாங்கள் டாஸ்க் ஃபோர்ஸில் அந்த ரெண்டு பேப்பரை தான் முன்னாடி போட்டு போட்டு பேசினோம் ஒன்று சொன்னால் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டில் அவங்க கணக்குக்கு ரெண்டரை லட்சம் பேர் செத்து போயிடுவாங்கன்னா மெஷ்டிசூட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க ஒரு கணக்கு சொன்னால் பனிரெண்டு லட்சம் பேர் செத்து போயிடுவாங்க அப்படின்னா நடக்கலையே அப்படி நடக்காததுக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் முகவரை அணிஞ்சது இதெல்லாம் அப்படி அணிஞ்சால் கூட பிரச்சனை வரும்னு சொன்னாங்க ஆனால் அப்படி நடக்காததுக்கு காரணம் நம்முடைய இயற்கை கட்டமைப்பு இது பல நாடு இத்தாலியில் கிடையாது இங்கிலாண்டில் கிடையாது இங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டி ஜோன் நம்ம இப்படி உட்காந்துருக்காம இந்த பக்கம் சேர நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள இடங்களும் அப்படியே நொய்யலாரோ இங்கே இருக்கிற காவிரி ஆரோ இருக்கிற இடமும் இங்கே இருக்கிற மண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கனிமங்கள் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கிற வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள் இங்கிலாந்துலேயோ இத்தாலியிலையோ அமெரிக்காலையோ கிடையாது நண்பர்களே அப்போ அந்த உயிரினங்களோடு நாம் வாழும்போது அவையெல்லாம் சேர்ந்து கொடுத்த ஒரு கிராஸ் ப்ரொடெக்ஷன் கூட நம்மில் சில பேர் கிடச்சிக்கலாம் அப்போனா எல்லாருக்கும்லாம் இங்கே இருக்க அத்தனை பேரும்லாம் நல்லா இருந்துருக்கணும்னு ஒரு வாதம் வைக்கலாம் அதையும் தாண்டி இன்னும் மனிதனின் மனக்கணக்குகள் கரெக்டாக போட முடியாத ஒட்டுமொத்த ஒருமித்த ஒரு சூழலியல் பாதுகாப்பும் ஒரு உணவு பாதுகாப்பும் நமக்கு இன்றைக்கும் பெரிய பலம் இந்த பலம் இருக்கக்கூடிய நாடு உலகத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் நம்ம தான் இருப்போம் நிறைய வகையில் யோசித்து பார்த்தா அப்படியான பலத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய வருங்காலத்தில் வர இருக்கிற நோய்களுக்கும் ஒரு அரணாக ஒரு பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்துவோம் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பப்மெட் இண்டஸ்ட்ரி ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட்லியை பிஞ்சு வாயில் வைப்பேன்னா நம்மளை விட முட்டால் ஒருத்தர் இருக்க முடியாது எல்லாத்துக்கும் அறிவியல் ஆய்வு முடிவுகள் வரணும்னு நம்ம இருக்க வேண்டாம் நமக்கு ஒரு மரபு பழக்கம் இருக்கிறது அந்த மரபு பழக்கத்தில் அது நச்சு தராத வகையில் நாம் அதை கட்டியாக பிடித்து கொள்வது அம்மா கையை பிடிச்சிட்டு சாலையை கடக்கிறோமல்லவா அது மாதிரி தான் அவங்க காப்பாற்றிடுவாங்க அவங்க நம்மளை கொடுத்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு ஒரு கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி நம் மரபை கையை பிடித்துக்கொள்வதில் என்ன தவறு நமக்கு அப்படியான ஒரு வாழ்வியலை நாம் வந்து விட்டுறக்கூடாது மறுபடி மறுபடி நாங்கள் சொல்வது என்னென்னா காலை பானமாக காலையில் குடிக்கிற பானமாக நமக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் தேநீர் ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்துக்கொள்ளும் ஒன்றோ ரெண்டோ எடுத்துக்கொள்ளலாம் மற்ற நேரங்களில் ஏதாவது ஒரு கஷாயத்தை நாம் கபசூர கஷாயம் கவர்மெண்ட் சொன்னப்பற தான் குடிக்கணுமா நிலவேம்பு நிலவேம்புக்குண்டின்னு ஒருத்தையும் சொன்னக்கப்புறம் தான் குடிக்கணுமா எத்தனை கஷாயங்கள் நம்முடைய வாழ்வியல் கொடுத்துருக்கிறது அதுக்கு வந்து ஏன் வந்து நம்ம ஒரு விளக்கம் இருக்கணும் ஒரு கரிசலாங்கண்ணியை காலையில் ஒரு கஷாயமாக குடிக்கிற பழக்கம் காலகாலமாக இருந்திருக்கு தேடி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது போகர் ஏழாயத்தில் சொல்கிறார் குருதி தனியில் கலக்கும் கிருமி போகும் தானே போகர் ஏழாயத்தினுடைய பாடல் போகர் இருக்க காலத்தில் கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப் கிடையாது குருதியில் இருக்கக்கூடிய கிருமி பற்றின நாலேஜ் இருக்க கிடையாது வாய்ப்பு இல்லை அவர்கள் சொன்னிய கிருமியுங்கிற விஷயமும் ஒரு நோயை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு கூறு என்ற புரிதலில் தான் அந்த பாடல் இருந்திருக்கணும் அதை இன்றைக்கு இருக்கிற ஆய்வோடு நாங்கள் ஒட்டி பார்க்குறோம் அந்த கரிசலாங்கண்ணி அவ்வளவு விஷயமா தேகராஜன் என்று சொல்கிறாங்க ஒரு பாடல் இருக்குது கரிசாலை தைலம் அப்படிங்கிறத தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் செளி தீங்குவங்கானேங்கிறான் என்ன பாடல் அர்த்தம்னா தேகராஜன் அப்படின்னா கரிசிலாங்கண்ணி தில்லிய தில்லுன்னா எள்ளு நேர் நேர் கூட்டி ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி க கஷாயம் இது ஒரு ஐம்பது எம்எல்னா எள் ஐம்பது எம்எல் சேர்த்து காய்ச்சி அதை பருகுவாருக்கு காகம் உண்ணும் சளி இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழும் ஆங்கில மருத்துவர்கள் அதை மியூக்கோ புருலன்ஸ் பூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சளி நிறைவாக ஒரு தொற்று நாள் நுரையீரலில் இருக்கக்கூடிய அது பிராங்கேட்டிஸாக இருக்கலாம் இல்லை ஒரு சிஓபீடியாக இருக்கலாம் இல்லைனா ஒரு நிமோனியாவாக இருக்கலாம் அதுலேருந்து இருமி துப்புற சளியை காக்கா தூக்கிட்டு போயிடும் ஏன்னா அது ப்ரோட்டீன் அது அது காக்காக்கு சாப்பாடு அது அந்த ப்ரோட்டீன் அப்படி இருக்கக்கூடிய சளியை போக்கக்கூடியது கரிசாலை தைலங்குறான் என் கேள்வி என்னென்னா இந்த மூணில் தானே எதோ ஒன்று இருக்கும் பிராங்கைட்டிஸோ இல்லை ஒரு சிஓபிடியோ இல்லைன்னா ஒரு நிமோனியாவோ இருக்கக்கூடிய ஒரு காய்ச்சல் இருக்கவங்களுக்கு போதும்னா ஏன் இந்த காலத்தில் நம்ம அதை சாப்பிடக்கூடாது கரிசாலை சாரை வந்து நாங்கள் நான் படிக்கிற இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி படிக்கும்போது அது ஒரு ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ்னு படித்தோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது நல்லா அயன் நிறைய இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் பெஸ்ட்டு ஹேர் ஆயில் எல்லா பேரும் தலைக்கு தேய்ச்சான் கரிசிலாங்கண்ணி தேய்ச்ச தைலம்னா முடி நல்லா வளரும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு அதை வந்து யூஸ் பண்ணாங்க ஆனால் இன்றைய அறிவியல் அதில் இருக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியினுடைய கூறுகள் எல்லாம் படித்து அது ஒரு ஆன்டி வைரல்னு சொல்கிறான் இந்த தியாகராஜன் இருக்க பேராசிரியர் தியாகராஜன் அவர் வந்து ஹெப்பாரிட்டிஸ் பி வைரஸில் வைரோஸ்டாட்டிக் ஆக்ஷனுக்கு அவர் கீழா நெல்லியும் தான் அவர் ஆய்வு செய்தார் ரெண்டு கரிசிலாங்கண்ணி இருக்குது வெள்ளை கரிசிலாங்கண்ணி இக்லிப்டா ஆல்பா அப்படிம்பாங்க இன்னொன்று வந்து பொச்சலை கையாந்த கரை மஞ்சள் கலரில் அழகாக இருக்கும் பூ பூத்துருக்கும் பொச்சலை கையாந்த கரைன்னு பேர் கையாந்த கரைனா கரிசிலாங்கண்ணி வெடலியா கேலண்டுலேசியின்னு பேர் அந்த பிளான்ட் அதாவது ஒரு ஒரு தீவிரமான மெட்டல் அதாவது ஒரு இரும்பு மாதிரியான மெட்டலை ஒரு புஷ்பமாக்கிறதுக்குரிய ஆற்றல் வந்து கட் பொற்றலை கையாந்த கரைக்கு தான் உண்டு சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டிகிரி இருந்தால் தான் இரும்பு உருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒரு கரிசலாங்கண்ணி சாரை வச்சு அரைச்சு போட மாட்டிங்கன்னா செவந்து பொடியாயிரும் அவ்வளவு முக்கியமான ஒரு பிளான்ட்டு அந்த ரெண்டு பிளான்ட்டில் உலகம் முழுக்க ஆய்ந்து சொல்கிறாங்க நாம் வந்து தேயிலையை வைத்து தேநீர் போடுறது மாதிரி கரிசலாங்கண்ணியை வச்சு தேநீர் போட்டு நாம் மருந்தலாம் காலையில் ஏதோ ஒரு பாதுகாப்பு நுரையீரலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சிடிசி அட்லாண்டா வந்து தான் சொல்லணும்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எஃப்டிஏ சொல்லணும் மோ டபிள்யூஹெச்ஓ சொல்லணும் இவங்க எல்லோரும் சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஒரே நாள் இரவில் வந்து ஃபைசருக்கு வந்து எஃப்டிஏ அப்ரூவல் கொடுக்குறான் ஒரு நாள் நைட்டில் ஒயிட் ஹவுஸில் உட்காந்து சண்டை நடக்கு முந்தின நாள் அதை பற்றி படித்து பார்த்திங்கன்னா தெரியும் பின்னாடி எல்லா மருந்துகளுக்கு பின்னாடி ஒரு வணிக அரசியல் இருக்குது ஆனால் நம் மூத்தவர்கள் அப்படிலாம் இல்லை கரிசிலாங்கண்ணிய தேகரா சச்சிவிரதம் தில்லி நேர் நேர் கூட்டி பதிமூணு பர்சன்ட் பேட்ட்க்கு எனக்கு கமர்ஷியலாக கூடுன்னு நான் சொன்னார் அவர் சொல்லலை அது சாப்பிட்றான் நல்லா இருப்பேன் நீ நல்லா இருப்ப நீ நல்லா என் பாட்டி நல்லா நல்லா இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா அந்த விஷயத்தை நாம் வந்து பின்பற்றும் காலை பானங்களாக இது மாதிரி ஒரு கஷாயம் கொடுக்கறது மீண்டும் மீண்டும் நாம் செய்து கொண்டே வரும் அது சாதாரணமாக கரசலாங்கண்ணி மட்டும் இல்லை ஆவாரை சர்க்கரை வியாதிகனைக்கு வந்து எந்த புதிய வைரஸ் வந்தாலும் அதை வந்து வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் யாருக்கு அதிகம் இருக்குன்னா சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு தான் சர்க்கரையை கட்டுப்பாடாக வைக்கிறதுக்குள்ள எல்லா எஃபர்ட் அதுக்கு வந்து ஒரு லோ கிளைசிமிகா ஃபுட் எடுத்துக்கிறது நல்ல உடல் பயிற்சி வைத்துக்கொள்வது இனிப்பை தவிர்ப்பது இப்படி பல விஷயங்களை நம்ம செஞ்சுக்குவோம் அதோடு சேர்ந்து எதிர்பார்த்தலை வலுவாக வைத்துக்கொள்வதற்கான இந்த மாதிரி சின்ன சின்ன உத்திகள் கஷாயங்களை தினம் எடுத்துக்கொள்வோம் சுக்குமல்லி காஃபி இஞ்சி த இஞ்சி கஷாயம் தினம் ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே வந்தோன்னா உறுதியாக அதன் நுரையீரலினுடைய எதிர்பார்க்கலுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்படும் சுக்கு ஒரு ஹியூமன் சினென்ஷியல் வைரஸ் வாங்க வரக்கூடிய சுக்கு அவ்வளவு வலுவானது கடுக்காய் செப கடுக்காய் வந்து டெர்மினேலியா செபுலாமோ அதில் இருக்கக்கூடிய செபுலிக் ஆசிட் இந்த ஸ்பைக் ப்ரோட்டீனோடு விட்டுதுன்னு கம்பட்டேஷன் பேலன்ஸில் கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ இருக்கிற டாக்கிங் ஸ்டடியில் மிக அதிகமாக படிக்கப்பட்டது கடுக்காய் தான் நாங்கள் நம்மளாம் பேசிகிட்டு இருப்போம் நம்ம இந்தியாவில் சொல்லும் யாரும் கேட்க மாட்டோம் திடீர்னு மாடர்னியாவோ இல்லைனா வந்து ஸ்மித்லைன் பீச்சமோ கடுக்காயை வந்து செபுலின் அப்படின்னு ஒரு டேப்லெட்டாக வரும் அதை வாங்கி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு மாத்திரைன்னு வாங்கி நம்ம சாப்பிடுவோம் இப்போ இன்றைக்கு வருது ஆன்டி ஃப்ளூ அசமல்டா வீர் அப்படின்னு ஒரு மாத்திரை அசமல்டா வீர் எங்கேருந்து வந்துச்சு அதுக்கு பின்னாடி இருக்க கெமிக்கல் ஷிகிமிக் ஆசிட் அந்த ஷிகிமிக் ஆசிட் வேறு எங்கேயும் எடுக்கலை அசமல்டா வீரே எடுத்தது இடம் எங்கேன்னா அன்னாசிப்பு அப்படின்னு ஸ்டார் அனைஸ் அப்படின்னு சொல்ல பிரியாணிக்கு போடுறமேன் தலைப்பாக்கட்டு பிரியாணியில் மேலே நட்சத்திரத்தை போட்டு பேக் பண்ணி கொடுப்பான் நாம் பிரியாணியோடு நிறுத்திட்டோம் அவன் அதிலிருந்து அசமல்டா வீர் பிரித்து இன்றைக்கி கோவிட்ல கூட அதை தான் முதல்ல கொடுத்தாங்க முத கொஞ்சம் நாளைக்கு ஆன்டிஃப்ளூன்னு ஒரு டேப்லெட்டு டேமி ஃப்ளூன்னு ஒரு டேப்லெட்டு அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம் காலையில் அருந்தக்கூடிய பானங்கள் மூலமாக நாம் எடுக்க முடியும் மொத்த உணவுகளில் திட உணவுகளில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது நம்முடைய அரிசி வெள்ளையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து தினம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பழுப்பு நிறத்தில் சிகப்பு நிறத்தில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி எடுப்போம் நான் சின்ன இருந்து எங்கள் வீட்டுக்கு அரிசி நான் தான் வாங்குவேன் பதினஞ்சு கிலோ பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் முன்னாடிலாம் மூடையில் பதினஞ்சு கிலோ சோனா முசிறி இருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை பொன்னி இருந்தால் அது வாங்கிட்டு வரோம் வாங்கணும் இப்போ எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது எங்கள் வீட்டு அடுப்பாங்கரையில் ஒரு கிலோ டப்பாவா எவர் சொல்ல டப்பாவில் ஒரு சம்பா ஒரு கிலோ காட்டு கவுனி ஒரு அரிசி எங்கள் வீட்டில் உதவியாளர் அம்மா வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன சார் அரிசி வேணும் கருப்பரிசியா சோப்பரிசியா அப்படின்னு கேட்பாங்க அம்மா எனக்கு நீங்கள் வந்து மாப்பிள்ளைச்சம்பா வச்சுருங்க அம்மா நீங்கள் காட்டுக்கவுனி வைங்க இங்கே கருப்பு கவுனி வைங்க காட்டு யானை வைங்க அப்படின்னு சொல்லி அப்படி தான் சாப்பிட்றோம் அப்படி ஒரு அப்படி செய்கிறது என்ன நமக்கு வந்து இழந்துட போகிறோம் அரிசி வந்து அறுபது ரூபாய் இது எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு கிடையாது எல்லோரும் சேர்ந்து வாங்க ஆரம்பிச்சோம்னா எல்லாருக்குமே அறுபது எழுபது ரூபாய்க்கு அரிசி கிடைக்கும் அப்படி வந்து தானியங்களையும் அரிசியையும் வந்து நம் மரபு தானியங்கள் அரிசிகள் எடுங்க இது ஏன் சும்மா ஒரு இந்த சந்தையிலையும் வந்து இந்த மருந்து விற்கிற மாதிரி இப்படி நான் சொல்கிறதுக்காக வரல இதில் இருக்க கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறம் மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் லைகோப்பின் இருக்குது கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தில் ஆன்தோசைனின்ஸ் இருக்குது அதெல்லாம் இப்போ இவன் கொண்டு வரான எம்ஆர்என்ஏ வைரஸ் டீ ஹெல்பர் செல்ஸை பயன்படுத்தி புற்றுநோயை தாக்குற மா எதிர்க்கிற மாதிரி இந்த வைரஸை எதிர்க்கும்னு எழுதுகிறான் ஏன் மனசு எப்படி ஓடுது தெரியுமா இந்த கருப்பு கவுனி அரிசியும் அதே மாதிரி டீ ஹெல்பர் செல்ஸில் வேலை செய்யுமா அதில் ஆந்தோசைனின்ஸ் இருக்க அதுவும் ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவிங் பண்ணுவேன் எனக்கு ஆராய்ச்சி பண்ணாலும் அதில் அளவுக்கு பண்ணதுக்கான லேபெல்லாம் இல்லை பட் அதே பாத்வே தானே அதே வழி தானே அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இது மாதிரி தானியங்களை நம்ம அரிசியில் சேர்த்தோன்னா நம்ம சர்க்கரை கட்டுப்படும் கூடவே இந்த மாதிரியான சத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில் நம் உடலை வலுவாக கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இந்த கஷாயங்கள் எல்லாம் ஏதோ மருத்துவர்கள் சொல்லி அந்தந்த காலங்களில் வரும்போதுன்னு எடுக்காமல் ஒரு காஃபி மாதிரி தேநீர் மாதிரி நாமளே வீட்டில் அதுக்கு ஒரு பெரிய ப்ரோட்டோக்கால் வேணும்னு இல்லை இப்போ கரிசலாங்கண்ணா அமேசானில் ஆர்டர் போட்டால் வருமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது நான் நேற்று ஒரு உழவர்கள் இதில் போய் பேசும்போது பேசினேன் எனக்கெல்லாம் என்ன ஒரு வேதனைன்னா நம்மக்கிட்ட ஒரு இந்த காப்பி பேஸ்ட் கலாச்சாரம் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை நமக்கே இருக்குது கரிசிலாங்கண்ணி ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு பாட்டில் ஒரு உழவர்கள் பயன்படுத்தக்கூடிய வீடி சைடு களை கொல்லி அந்த பாட்டிலை படித்து பார்த்தா இட்இல் கில் ஈக்ளிப்டா ஆல்பா அண்ட் விடாலியா சேன் போட்டிருக்கான் அதாவது கரிசிலாங்கண்ணியை கொல்லும் அப்படின்னு போட்டு ஒரு களை கொல்லி வந்து விற்பனை செய்கிறாங்க எவ்வளோ லட்சம் டன்ல நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அதை வந்து ஒரு நம்முடைய மூத்த போகரும் கடைசியாக வந்த வள்ளலார் சன்மார்க்க நெறி சொல்ல வள்ளலாரும் அதை பாராட்டி தொழுது வணங்குறாரு கரிசலாங்கண்ணியை ஆனால் நம்ம அதை மறந்துட்டு இந்த வீடியை பயன்படுத்துறது நிற்கும் நான் அந்த உழவர்கள்ட்ட சொன்னேன் ஐயா உங்கள் கரிசலாங்கண்ணியை தயவு செய்து பிடுங்கி பிடுங்கி வளர்த்தி கொடுத்துருங்க நாங்கள் எங்கேயாவது மருத்துவர்கள்ட்ட அங்கங்கே கொடுத்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படியான இன்டிஜினஸ் அப்ரோச் வேணும் நம்ம இந்திய நாட்டுக்கான நம் நாட்டுக்கான வழிகாட்டுதலை நம்ம பார்ப்போம் வெளிநாட்டிலேருந்து எதுக்கு காப்பி பேஸ்ட் அவன் கொள்ளுறானா கொள்ளட்டும் அவன் நாட்டில் நமக்கு வேண்டாம் நமக்கு கரிசலாங்கண்ணி வேணும் அப்படி கரிசலாங்கண்ணி வேணும்னா நம்ம உழவர்கிட்ட வாங்கிக்கலாம் அமேசானில் கிடைக்காது அமேசான் விற்பான் அதுக்கு ஒரு காலம் வந்துருச்சுன்னா அவனும் அதை வந்து இங்கேயே வந்து வேர் ஹவுஸ் போட்டு இங்கேயே அழகாக பேக் பண்ணி தான் செய்ய போகிறான் பின்னாடி பட் நம்ம இன்றைக்கி இதை மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் உணவுகளில் இது மாதிரியான தானியங்கள் மரபு அரிசி உணவுகளை எடுத்துக்கொள்வோம் உடல் பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் விட்டுறவே கூடாது மீண்டும் மீண்டும் இந்த கோவிட் காலத்துலேயும் மறுபடி மறுபடி நாம் உற்று உற்று பார்த்தா என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா நுரையீரலினுடைய பாதிப்பில் யாருக்கு நல்ல ஃபோர்ஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி இருந்ததோ அவங்க தப்பிச்சிட்டாங்க தொண்ணூறு எண்பத்தொம்போது வயசு என்னுடைய நண்பருடைய மாமனார் அவருக்கு வந்து கோவிட் அட்டாக் ஆச்சு அவருக்கு ஒரு பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு எனக்கு ஃபோன் பண்ணால் வளர்க்க போகிறேன் ஏ சொறான் என்னடா பண்ணுறது இல்லைப்பா அட்மிட் பண்ணிடுறா வேண்டாம் பயமாக இருக்குது ஏ நீ ஏன் அப்படி சொல்ல அவர் நல்லா தான் இருக்கார் இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் வந்து யோசிக்கிறேன் அவருடைய வயது அவருக்கு பேஸ் மேக்கர் அவர் அதை வச்சுருக்கார் அவரை அட்மிட் பண்ணிடுறேன்னு அவர் வந்து ஒரு பத்து நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார் ரெண்டு நாளைக்கு வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து போடுவார் அந்த பல்ஸ் ஆக்சி மீட்டரில் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு இருக்கும் அது ஃபோட்டோ போட்டிருப்பார் சூப்பர் மாமா சூப்பர் அங்கிள் நான் பதில் போட்டே இருப்பேன் ஒன்பதா பத்தாவது நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் சூப்பராக இருக்குது எங்களுக்கு பரவாயில்ல நான் நான் அன்றைக்கி டிஸ்சார்ஜு அப்படின்னார் ஓகே அப்படினாரு திரும்ப சாயந்தரம் ஃபோன் பண்ணார் இவ ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு பயமாக இருக்குது அப்படின்னாரு மாமா அப்படின்னா பில்லை கொடுத்துருக்காண்டா அப்படின்னாரு அது வரைக்கும் அவருக்கு பயம் இல்லை அவர் சொல்கிறார் உன்னால தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் இந்த பில்லை அனுப்பி வைக்கிறேன் நீயே கட்டிடு ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னார் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வேடிக்கையாக இல்லை அவருக்கு எண்பத்தொம்போது வயதில் எப்படி ஒரு பாதுகாப்பு கிடச்சிருக்கு என்னுடைய யோசனை அப்படி தான் வருது அவருக்கும் பேஸ் பேக்கர் வச்சுருக்காங்க ஆர்டர் வச்சுருக்காங்க அவர் கடும் உழைப்பாளி சிறு வயதுலேருந்து அவர் உழைப்பாளி ஒரு விவசாயி அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் விவசாயி அவர் அந்த உழைப்பும் அந்த அவருக்கு கிடைச்ச நுரையீரலில் இருக்கக்கூடிய வலுவும் அவருக்கு இருந்த எதிர்பார்த்தலும் அவருக்கு எந்த விதமான டிசி ரெம்டெசிவிர் இந்த அளவுக்கு பயன்பாட்டில் இல்லை அப்போல்லாம் ரொம்ப உச்சத்தில் இருந்த வீரியமாக இருந்த நேரம் அப்படி ரெம்டெசிவரும் போடாமல் அவர் தப்பிச்சி வெளியே வந்துட்டார் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படி தொண்ணூறு வயதில் எண்பது வயதில் எத்தனையோ நண்பர்கள் மிகச்சிறப்பாக வந்தவங்க இருக்காங்க அதே சமயத்தில் நாற்பத்தி ஏழு வயதில் ஒரு மருத்துவர் நூற்றி பத்து கிலோ இடையில புகைப்பழக்கம் இருந்த மது பழக்கம் இருந்த மருத்துவர் இறந்து போனார் அப்போ என்ன இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற விஷயம் என்ன அந்த அதிக உடல் எடை நிச்சயமாக ஆபத்து அதிகமாக இந்த மாதிரி மது புகை பழக்கம் இருக்கிறவங்க நுரையீரலின் வலு குறைவாக இருக்கிறவங்க மாட்டிக்கிறாங்க ஸோ அப்படி நாம் வந்து இந்த கற்பிதங்களை வைத்துக்கொண்டு வரக்கூடிய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கட்டாயமாக்கணும் சுவாச பயிற்சியை தினம் தினம் ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் நல்லா கபால பாதி பண்ணுவோம் நல்ல ஃபோஸ்டு வைட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த லங்கை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்னெல்லாம் உண்டோ நீ நீந்துவியா நீ ஸ்விப்பிங் பண்ணுவியா நீ ஜும்பா டான்ஸ் ஆடுவியா ஏதாவது ஒன்று பண்ணு அந்த நுரையில் நல்லா வலுவாக பிரித்து வச்சுக்கோ உன்னுடைய செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை நல்லா சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு மிளகுத்தூள் சாப்பிடு மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடு நல்ல நொச்சியிலை கஷாயத்தை வச்சு மூச்சு நல்லா ஒரு ஸ்டீம் பண்ணுங்கள் இன்றைக்கி கூட இங்கேருந்து போகிறீங்க ஒரு நூற்றம்பது பேராக அங்கே நம்ம இருக்கிறோம் வழியிலலாம் வந்துருக்கோம் இரவு வீட்டுக்கு போய் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்டீம் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்டீமினேல் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லையா ஒரு மஞ்சள் கிழங்கு இருந்தால் லேசாக சுட்டு ரெண்டு மூக்குலேயும் வச்சு அப்படின்னு உறிஞ்சு கொள்வோம் வைரஸ் முதல்ல போகிற இடம் இந்த இடம் தான் அப்போ அதுக்கு அங்கிட்டு தான் உள்ள நுரையல்களை போகுது அப்போ இங்கேயே அது மஞ்சள் ஒரு பாதுகாப்பை கொடுக்கலாம் ஆய்ந்தறிந்து சொன்ன விஷயங்கள் சும்மா மஞ்சள் வச்சு நான் சொல்லலை சைட்டோகைன் ஸ்டாம் வரைக்கும் மஞ்சளை சீனா ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறது பப்ளிகேஷன் அவன் அப்போ நம்ம இது மாதிரியான சிறு சிறு அக்கறைகளை காலந்தொட்டு நம்ம பிள்ளைகளுக்கு கடந்து வர வேண்டும் நண்பர்களே கரோனா பல நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது நம் வாழ்வு நம்முடைய மரபு சார்ந்த வாழ்வு நம்முடைய சுற்றுச்சூழல் நம்முடைய பண்பாடு நம்முடைய நாட்டினுடைய பல்வேறு யுனிக்கான பழக்க வழக்கங்கள் நமக்கு உறுதியாக பாதுகாப்பு அளிக்கிறது என்பதை மிக அழகாக கற்றுக் கொடுத்துருக்கிறது அதை உறுதியாக கொள்ளும் அது மட்டும் இது இல்லை அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்தணும் அடுத்த தலைமுறைக்கு இந்த சிக்கல் வராமல் இருப்பதற்கு இதுவரை நமக்கு பாதுகாப்பாக இருந்த விஷயங்களை எடுத்துச் செல்வோம் அதில் நடத்த வேண்டிய ஆய்வுகள் அதை இன்னும் பல தளத்திற்கு பிற இனத்தவருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஆய்வுகள் எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு அறிஞர்களுக்கு அரசியலாளர்களுக்கு எல்லாருக்கும் அது உண்டு அந்த கடமை அவங்க செய்யட்டும் வெகுஜன மக்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிடாமல் தொடர்ச்சியாக உணவிலும் உள்ளத்திலும் உள்ள ரொம்ப முக்கியம் மகிழ்வாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய நெஞ்சங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகம் வராது அதற்கான எதிர்பாற்றல் மிகச் சிறப்பாக உருவாகும் அதைத்தான் திரும்ப திரும்ப பல அறிஞர்களும் சொல்லிட்டு வராங்க இதெல்லாமே வேறு வேறு பேராசிரியர்கள் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நானே எங்கே இருந்தும் சொல்லலை நான் படித்த விஷயங்களை நான் கேள்வி உற்ற விஷயங்களை மிகப்பெரிய ஆளுமைகள் சொன்ன விஷயங்களைத்தான் நான் உங்களிடம் பகிர்கிறேன் அவர்கள் சொன்ன விஷயங்களை நாம் எடுத்து சொல்வோம் கரோனாவும் கடந்து போகும் இனி இருக்கக்கூடிய காலத்தில் ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு மட்டுமல்லாமல் நம் மண்ணிற்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழுவிற்கும் நம் பக்கத்து மரத்தில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிக்கும் அதில் பூத்திருக்கக்கூடிய பூவிக்கும் பறக்கக்கூடிய பருந்துக்கும் நீரில் இருக்கக்கூடிய மீனுக்கும் எல்லாவற்றிற்கும் இந்த பிரபஞ்சம் எல்லோம் நலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கரோனா கற்றுக் கொடுத்த பாடங்களையும் வாழ்வு செலுத்த வேண்டிய விஷயங்களையும் எங்களுக்கு இங்கே சிறப்பாக எடுத்துக்கூறிய மருத்துவர் சிவராமன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி இது போன்ற ஒரு விழிப்புணர்வையும் இது போன்ற ஒரு மானிடம் சார்ந்த விஷயத்தையும் அண்ணா அவர்கள் செய்வதற்கு உங்கள் சார்பில் நன்றியும் கூறி இத்தனை கடினமான காலத்திலும் திரளாக வந்து டாக்டர் நிறையா கேட்டாங்க சார் எப்படி இருக்கும் உள்ளே எப்படி விடுவீங்க மாஸ்க் போட்டிருப்பாங்களா சானிடைசர் இருக்குமா புரோட்டோகால் எப்படி இருக்கும் கதவு சாத்தி இருக்குமா திறந்துருக்குமா நான் சொன்னேன் கிக்கானி ஆடியன்ஸுக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை தானாக நடக்கும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் அதை மீண்டும் நிறுவித்து காட்டிய உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி எப்போ ஒரு வாரவில்லை அனைவரும் சந்திப்போம் என்று கூறி இதை இதை ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி